श्रियाद्वैता कदातरा शिवाशादि गौर भक्तवृंदा जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्रियाद्वैता कदातरा शिवाशादि गौर भक्तवृंदा हरे कृष्णा 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 हरे हरे रामा 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 हरे हरे कृष्णा 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 हरे रामा हरे रामा 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 हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे नित्य गौर हरि बोल हरि बोल हरि बोल नित्य गौर प्रेमानंदे हरि हरि बोल माताजी हरे कृष्णा निंगे स्टार्ट பண்ணிக்கோங்க माताजी प्रणाम्स माताजी हरे कृष्ण नित्ताय 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 गौरंगा नित्ताय गौरंगा गौर हरि Nittai 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 Gauranga Nittai Gauranga Gaurahari Jaya Chachinandana Jaya Chachinandana Jaya Chachinandana Gaurahari Jaya Padita Pavana Padita Pavana Padita Pavana Gaura Hari Hare Krishna Madhaji Hare Krishna Nandri Jai Om Ajnana Timiranda Sinyana Anjana Shalakaya Chakshushurvan Militam Yena Tasmai Sri Duve Namah Mugam Karodi Vachalam Pangum Langayate Girim यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं नमोऽं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताकस्वामिन्निति नामिने नमो आचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरकथादामदाय नगरग्रामतारिणे नमोऽं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे जय गौरंग महाप्रभु की जय श्रील प्रभुपाद की जय गुरु महाराज की जय रूप गोस्वामी की जय वंदे रूप सनातन रघुयुग श्री जीव गोपालक ओके हरे कृष्णा இப்பொழுது நாம வந்து பகவத்கீதை நீங்க ரொம்ப வெற்றிகரமாக முடித்து உபதேச அமிர்தத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கீங்க
உபதேசம் எப்பயுமே பௌதிக உலகத்துல பாத்தீங்கன்னா யாராவது அட்வைஸ் கொடுத்தாங்க உபதேசம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும், உபத்திரவமா இருக்கும். உபதேசம்னாலே உபத்திரவம். பௌதிக உலகத்துல அட்வைஸ் கொடுத்தா ஆரம்பிச்சிட்டீங்களா அட்வைஸ் கொடுக்க அப்படிம்போம். ஆனா இந்த புத்தகத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா உபதேசம் அமிர்தம். உபதேசம் ஆனால் அமிர்தம் போல இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி உபதேசம், உபத்திரம் கிடையாது. உற்சாகம் கொடுக்கும், ஆனந்தம் கொடுக்கும், நம்மள ஊக்கப்படுத்தும், நம்மளை நரிஷ் பண்ணும். நம்மளோட ஆன்மீக விதை, பக்தி லதா விதை வளர்வதற்கு இது மிகவும் உறுதுணையாக இருப்பதன் காரணமாக. அது தவிர படிக்கும் போதே சுசுகம் கர்த்தும் அவ்யயம், சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்குங்கிறதுக்காக இந்த புத்தகத்தின் பெயர் பாத்தீங்கன்னா உபதேசம் அமிர்தம். சோ இது அமிர்தம் போல இருக்கும் உபதேசம். சோ இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம புத்தகங்கள்லாம் படிக்க சொல்லும் போது ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ஏன் தான் படிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி படிச்சோம் இல்லையா. ஃபீஸும் நம்ம அப்பா அம்மா கொடுப்பாங்க, நம்மளை கம்பல்சரியா கொண்டு போய் அங்க உள்ள தள்ளுவாங்க. அந்த டீச்சரோ அரு அருன்னு அறுப்பாங்க, தூக்கமா வரும், இருந்தாலும் உட்கார்ந்துருக்கணும், பிடிக்காம படிச்சோம். ஆனா இப்ப உங்களை யாருமே தள்ளல, யாரும் ஃபீஸ் கொடுக்கல, நீங்களே வாலண்டியரா நீங்களே வந்து ஜூம்ல வந்து புத்தகம் படிக்கிறேன்னு உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது அமிர்தம் இல்லாம என்ன? அம்மா இருக்கிறதுனால நானே நம்மளே வந்து நம்மளே ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளே ஜூம்ல வந்து நம்மளே படிக்கும். எப்பயாவது நம்ம புத்தகம் அந்த மாதிரி படிச்சிருக்கோமா லைஃப்ல? 16 வருஷம் படிச்சிருப்போம் காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் தொடர்ச்சியா படிச்சிருப்போம், நொந்து நூலாயிருப்போம். ஆனா இப்ப வந்து நம்ம சந்தோஷமா வரோம், இதுல இருந்தே இந்த அமிர்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவரை நீங்க பார்த்தது வந்து ரொம்ப அற்புதமான வசனங்கள், எல்லாமே ரொம்ப அற்புதமான உபதேசங்கள். எப்படின்னா நாக்கு பேச்சு தூண்டுதல், வாச்சோ வேகம், மனசு குரோத வேகம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரொம்ப எளிது, இதை அடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. வாச்சோ வேகம் எப்படி வார்த்தை பேச்சை அடப்புதுன்னா கிருஷ்ண பக்தி சம்பந்தம் இல்லாத விஷயத்த நான் பேச மாட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சது. மனசா வேகம், மனச வேகம் எப்படி? மனசை கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்துறது, அவரை நினைக்கிறது, அது மூலமா அவருடைய சேவையில் ஈடுபடுத்துறது மூலமா மனசு கட்டுப்பாடு வந்துருது. எவ்வளவு எளிது பாருங்க, எவ்வளவு எளிது. கடும் தவங்கள் புரிய வேண்டிய அவசியம் இல்ல, தியானங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல மனசு கட்டுப்படுத்துறது. கிருஷ்ணர் விதவிதமா அலங்காரம் பண்றாங்க, ராமதமோட அன்றாட அலங்காரத்தை பார்த்தாலே நம்ம மனசு தானா கட்டுப்படுத்துறோம். எழுதியிருக்காரு பிரபுபாதர் பொருள்வகையில எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு. நம்மளோட சொந்த புத்தியில எல்லாம் நம்ம யோசிக்க முடியாது, மனதை கட்டுப்படுத்திக்கினே அதெல்லாம் முடியவே முடியாது. மனம், அர்ஜுனனே சொல்றாரு, மனம் வந்து காற்றை கூட கட்டுப்படுத்தி விடலாம், மனதை புயலை கட்டுப்படுத்தலாம், மனதை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது பௌதிக வஸ்துவாகிய மனத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது? மனதை கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலமாகவும் அவரை நினைப்பதன் மூலமாகவும் கட்டுப்பாட்டில் வரும் உற்ற நண்பனாகும். குரோத வேகம், கோபம் எப்படி செலவு பண்றது கிருஷ்ணரின் சேவையில்ன்னு பார்த்தோம். வைஷ்ணவ அபராதம் செய்பவர்களை செய்பவர்களின் மேல் கோபம் கொள்வது வேகம். அப்புறம் ஜிஹ்வா வேகம், நாக்கை அடக்குவது, பிரசாதம் உண்பதின் மூலமாகவே நாக்கு அடங்கிவிடும், எவ்வளவு எளிது. அப்புறம் உத்தர உபஸ்த வேகம், வயிறு, அப்புறம் பாலுறுப்புகள், இதெல்லாம் ஒரே லைன்ல இருக்கிறதுனால பிரசாதம் உண்பதன் மூலமாகவே இது அனைத்துமே கட்டுப்பாட்டில் வந்துவிடும்னு சொல்றாரு. தொடர்ச்சியாக பிரசாதம் உண்டு வந்தால் மூன்றுமே, வயிறு, நாக்கு, வயிறு மற்றும் பால் உறுப்பு. மேலும் பால் உறுப்பை சேவையில் உபயோகப்படுத்த வேண்டும், எல்லா உறுப்புகளையும் சேவையில் உபயோகப்படுத்த வேண்டும். கிருஷ்ண பக்தி சம்பந்தமான குழந்தைகளை பெற்றெடுக்க, கிருஷ்ண பக்தி குழந்தைகளை பெற்றெடுக்க உபயோகிக்க வேண்டும், நல்லா பார்த்துருப்பீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படியே ரொம்ப அற்புதமான ஆறாரா ஆறாரா முத்து முத்தாக ஒரு பொக்கிஷன் நிறைந்த ஒரு இது, நம்ம வீட்டுல ஜுவல் பாக்ஸ் வச்சிருப்போம் இல்லையா, ஆரம் வச்சிருப்போம், மூக்குத்தி வச்சிருப்போம், அந்த மாதிரி என்னென்னோ வச்சிருப்போம், ஏதாச்சும் வச்சிருப்போம்ல, தரந்தா ஜுவல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பௌதிக சுகங்கள்லாம் எப்பயுமே நிலைத்திருக்காது, திருடம் வந்து இழுத்துன்னு போயிடுவோம். ஆனா இந்த ஜுவல் பாக்ஸ் இருக்கு, அதை திறந்தீங்கன்னா ஆறு ஆறா வச்சிருக்காங்க, ஆறு முத்து, ஆறு வைரம், ஆறு கோமேதகம். அடுத்த ஸ்லோகத்தப்போ அதே மாதிரி ஆறு ஆறாரா கொடுத்துருக்காங்க. தேவைக்கு அதிகமாக உண்ணுதல், எதை செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க, தேவைக்கு அதிகமா உண்ணுதல், அத்தியாகாரஸ்ட பிரயாசஸ்ட, ரொம்ப முயற்சி பண்றது, அதிகமா தேவைக்கு அதிகமா முயற்சி பண்றது, பிரஜல்பா தேவையில்லாத பேச்சுக்கள் இப்படி. அப்புறம் பௌதிக மக்களுடன் கூடுதலாக தேவையில்லாமல் சகவாசம் கொள்வது, இதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு பக்தி விநாசம் ஆயிடும். விநாசம் எப்படி ஆகுங்கிறது ரெண்டாவது பதத்துல சொல்லியிருக்காங்க, எப்படி பக்தி அழிந்து விடும். முதல்ல புலன்களை எப்படி கட்டுப்படுத்துகிறதுங்கிறது முதல்லையும், அடுத்தது எப்படி விநாசம் ஆகிவிடும், அதிகமாக
பேராசை எண்ணங்கள் கொண்டு இருக்கும் பொழுது அதிகமா தேவைக்கு அதிகமா முயற்சி செய்து பௌதிகத்துல அடைவதற்கு சாஸ்திரங்களை டூ ரொம்ப பின்பற்றுவது அல்லது உதாசீனப்படுத்துவது. சாஸ்திரத்தை அதிகமா பின்பற்றினாலும் ஓவரா இப்படி ரூல்ஸ் ரெகுலேஷன் நிக்காத உட்காத அப்படி பண்ணாலும் பக்தி போயிடும். அதே சமயம் அதை உதாசீனப்படுத்தி எதுக்குங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும் பக்தி போயிடும். அந்த மாதிரி ஆறு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பௌதிக சாதனைகள் மேல் பேராசை கொள்ளுதல் அத்தியாகாரஸ்ட பிரயாசஸ்ட பிரஜல்போ நியமாகிரகா ஜனசங்கஸ்ட லௌல்யம் சத்விதர் சத்விதம் பக்தீர் விநாசமாகும் அப்படின்னு ஆறு. அதுக்கப்புறம் பாருங்க ஆறு ஆறா என்ன கொடுத்தாங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா உற்சாக நிச்சயா தயா. சரி அப்ப என்ன செய்யணும், புலன்களை அடக்கிறத சொல்லியாச்சு, செய்யக்கூடாததை சொல்லியாச்சு, அத்தியாகாரம் பிரயாசம் எல்லாம். சரி இப்ப வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆறு வந்து சொல்லிருக்காங்க. உற்சாகத்தோட இருக்கணும், உற்சாகம் நிச்சயம், திடமான நிச்சயம் இருக்க வேண்டும். அவசிய ரக்ஷிபே கிருஷ்ணா, இந்த பக்தி தொண்டானது நிச்சயமாக வெற்றிக்கான வழி அப்படிங்கறது உறுதியா இருக்கணும். உற்சாகத்துடன் இருக்கணும், நம்பிக்கையுடன் முயல வேண்டும், பொறுமையுடன் இருக்க வேண்டும். அதாவது உடனே உடனே ரிசல்ட் எதிர்பார்க்க, ஐயோ என்னால கிருஷ்ணாவை பார்க்க முடியலையே, நான் இவ்வளவு நாள் ஜபம் பண்றேனே என்னால கிருஷ்ணாவை பார்க்க முடியலையே, அந்த மாதிரி அவசரப்படக்கூடாது. பொறுமையா இருக்கணும். தத்த கர்ம அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண பக்தியை எல்லாமே ஃபாலோ பண்ணணும். சூழ்நிலைகளை பற்றி குறை சொல்லக்கூடாது, எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு. தத்த கர்ம பிரவர்த்தனா, அவரவர்கள் தத்த கர்ம, ஒருத்தர் கோடீஸ்வரரா இருப்பாங்க, ஒருத்தர் ஏழையா இருப்பாங்க, ஒருத்தர் குட்டையா இருப்பாங்க நெட்டையா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஹெல்த்தியா இருப்பாங்க. வித்தியாச வித்தியாசமான கர்மத்தின் பலன்கள் வித்தியாச வித்தியாசமா அவங்கவுங்க வாழ்க்கையில வந்திருக்கும். தத்த கர்ம பிரவர்த்தனாத்னா எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலையில கிரகத்தாக்கும் பனே தாக்கும் சதா ஹரி போலே தாக்கும். அந்த சூழ்நிலைகளில் இருந்து கொண்டே நாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்ய வேண்டும். குறை சொல்லாம உற்சாகம் நிச்சயம் தைரியம் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் அசத் சங்கத்தியாகாத் தேவையில்லாத என்னது சாரி சாரி அது இல்ல சங்கத்தியாதா சதோவிரதே சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் கிருஷ்ணை பற்றி செய்யுறுதல் பாடுதல் நினைவிற்கொள்ளுதல் இதெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டும். பக்தர் அல்லாதவர்கள் சங்கத்தை கைவிட வேண்டும். முந்தைய ஆச்சாரியார்களின் அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும். பிரபுபாதர் இப்ப பக்தி ஸ்நான் சரஸ்வதி தாக்கூர் பக்தி வினோத் தாக்கூர் எல்லாருமே வந்து பக்தியை பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அவர்களின் அடிச்சுவடத்தை பின்பற்ற வேண்டும். இது வந்து தூய பக்தி செய்ய வேண்டியது அப்படிங்கிறது கொடுத்திருக்கு. பாத்தீங்கன்னா அழகழகான பொருளுரைகள் பிரபுபாதர் அதை நல்ல விதமா விளக்கி நம்ம வாழ்க்கையில எப்படி வழி நடத்துறதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி எப்படி வந்து நம்ம பக்தர்கள் கூட சங்கம் கொள்றத ஆறு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆறு ஆறா வருது. ததாதி பிரதிகிரகாதி யுக்யமாக்கியாதி பிரச்சதி. ததாதி பிரதிகிரகா கொடுக்கறது வாங்கறது, குடுக்கல் வாங்கல் யார் கூட பண்றோம், பக்தர்கள் கூட பண்றோம். அப்புறம் குஹ்யமாக்கியாதி அவர் ரகசிய விஷயங்களை கான்பிடென்சியல், அது பிரஜல்பால அந்த மத்தஜி அப்படி இந்த பிரபுஜி அப்படி அப்படி இல்லை. முக்கியமாக்கியாதி பிரச்சதி அப்படின்னா கான்பிடென்சியல் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ், இந்த மாதிரி வந்து ஆன்மீக குருவுக்கும் நமக்கும் இருக்கும் அந்தரங்க பரிமாற்றங்கள், உங்களுக்கு ஏதாவது கிருஷ்ண பக்தி சம்பந்தமான கனவுகள் வந்திருக்கலாம், அல்லது ரெகுலர் லைஃப்லயே கூட உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சம்பந்தமான முன்னேற்றங்களை பற்றியோ பின்னேற்றங்களை பற்றியோ ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்கு கான்பிடென்சியல் நல்ல உகந்த பக்தர்களை பார்த்து நம்பிக்கையுடைய உகந்த அந்தரங்க பக்தர் சங்கத்தில பரிமாறிக்கொள்ள வேண்டும். குஹ்யம் என்றால் ரகசியம். ரகசியம்னா என்ன, ராஜ ரகசியம் மாதிரி பாலிட்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. அது வந்து பிரஜல்பா, அது வந்து கிருஷ்ணருக்கு பிடிக்காது. கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயங்களை பேசுவதுதான். குஹ்யமாக்கியாதி பிரச்சதி பும்தே போஜயத்தை, அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அவங்க கொடுக்குற பிரசாதத்தை நம்ம சாப்பிடுறது. இது வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி லட்சணம். பிரீத்தி எப்படி வந்து அன்பு செய்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரீத்தினா பிரியம், பிரியமாக பக்தர்களுக்கு இடையிலே பிரியமாக இருக்க வேண்டும். அதற்கு கூறியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பகவானின் கிருஷ்ணரின் நாமரை உச்சரிக்கும் பக்தரை பக்தரை ஒருவன் மனதால் கௌரவிக்க வேண்டும். தீட்சை பற்றி எப்படி மற்ற பக்தர்களுடன் நாம் உறவு பாராட்டுவது, வெறும் நாமம் ஜபிப்பவங்களை மனசால நம்ம வந்து கௌரவிக்கிறோம். அவங்களை போய் உடனே நான் ரொம்ப ஹம்பிள் மாதாஜி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட கூடாது. நோயை பார்த்தா கூட நமஸ்காரம் பண்ணுவார ஒரு தெரியாதான். அது வந்து போலி பணிவு, போலி பணிவு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஒருத்தர் பிராமண தீட்சை பெற்றிருக்கார், அவர் நின்று இருக்கும் போது ஒரு தீட்சை பெறாதவர் நமஸ்காரம் பண்ணா அவங்க வந்து உடனடியே தரையில விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாராவது பண்ணாங்கன்னா அவங்க போலி பணிவு காமிக்கிறாங்கன்னு அர்த்தம்.
உபதேசாமிரதத்தின் விதிமுறைகளை உதாசீனப்படுத்துகிறார்கள் அர்த்தம். மனசால எல்லாருக்குமே நமஸ்காரம் பண்ணணும். யாருக்கெல்லாம் பாருங்க, பகவான் கிருஷ்ணரின் நாமங்களை உச்சரிக்கும் பக்தரை மனசால் கௌரவிக்க வேண்டும், மனசால கௌரவிக்க வேண்டும். தீட்சை பெற்று பகவானின் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்கும் பக்தருக்கு உடன் தனது பணிவான நமஸ்காரங்களை அர்ப்பணிக்க வேண்டும். மேலும் பக்தி தொண்டில் வலுவாக உயர்ந்த நிலையில் இருப்பவரும் மற்றரை நிந்திக்கும் எண்ணம் இல்லாத தூய பக்தரிடம் சங்கம் கொண்டு அவருக்கு குரு மகாராஜ் மாதிரி இருக்கிறவங்களுடைய சங்கம் கொள்ள வேண்டும். அவருக்கு உண்மையாக சேவை செய்ய வேண்டும். பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு சேவை செய்ததுல சோ மத்தியம அதிகாரி உத்தம அதிகாரி பார்த்திருப்பீங்க, மூன்று விதமான நிலைகள் இல்லையா, கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. சில சமயங்களில் மத்தியம அதிகாரிகள் தனக்காக பெருமதிப்பை எதிர்பார்ப்பார்கள், அது மிகவும் தவறான ஒரு விஷயம். இங்க பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, மற்றவர்கள் மேல் நிந்திக்கும் எண்ணம் இல்லாத அறவே இல்லாத தூய பக்தரிடம் சங்கம் கொண்டு அவருக்கு உண்மையாகவே சேவையை செய்ய வேண்டும். அப்ப நம்ம எதற்காக சேவை செய்யறோம், அது கோயிலா இருந்தாலும் ஒரு நாமகட்டா சத்சங்கமா இருந்தாலும், குருவிற்காக மட்டுமே நான் சேவை செய்கிறேன். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்கலாம் வருவாங்க போவாங்க, சில பேர் பதவியில இருப்பாங்க பதவியிலேருந்து போவாங்க, சில உலகத்திலிருந்தே போயிடுவாங்க. இந்த மாதிரி வருவ போக்குவரத்து இருக்கக்கூடிய மத்திய அதிகாரி கனிஷ்ட அதிகாரி நிலையில் இருப்பதை விட நாம குரு மேல அந்த நம்ம ஆர்டர்ல பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க, கீழே நம்ம குரு மகாராஜ் பிக்சர்ல இருந்து ஆரம்பிச்சு பிரபுபாதர் ஆச்சாரிய பன்முந்தரி ஆச்சாரியார் பரம்பரைகள் ஆர் கோஸ்வாமிகள் மற்ற விக்கிரகங்கள் உங்கள் ஆலயத்தில் ராதாகிருஷ்ணரோ கிருஷ்ணரோ நரசிம்மரோ உங்களுடைய ஆலயத்துல ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா மகாராணி சுதர்சன் ராதாகிருஷ்ணர் இப்படியாக கௌரணி தாய். இப்போ நம்ம வந்து பூரணமாக அவர்களுக்கு சரணாகதி அடைந்து அவர்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படிங்கிறத உணரணும். ஆச்சாரியருக்கு தான் நம்ம சேவை செய்கிறோம், மற்றவர்கள் நமக்கு சேவை அளிப்பவர்களாக இருந்தாலும் நம்ம குரு மகாராஜரின் கட்டளையின் பேரில் தான் அவர்கள் நமக்கு சேவை அளிக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியம். இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நமக்கு மன சஞ்சலங்கள் அடைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏன்னா மத்திய அதிகாரி அவரால் நம்மால் நம்மை ஆன்மீக உலகத்திற்கு கொண்டு செல்ல இயலாது. உத்தம அதிகாரி தூய பக்தர் யார் மேலும் எந்த பொறாமையும் இல்லாமல் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸும், அதாவது என்ன நீங்க பாத்துருங்க எழுதியிருக்கு பாருங்க, மற்றவரை நிந்திக்கும் எண்ணம் அறவே இல்லாத தூய பக்தர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குரு மகாராஜர் நம்ம நம்பலாம், நம்ம எல்லாரும் தீட்சை எடுக்கிறோம், குரு மகாராஜர் உத்தம அதிகாரி பக்தர், அவருக்காகவே நான் சேவை செய்கிறேன். எங்க நம்ம இருந்தாலும் சரி, நம்ம வீட்லயே சேவை செய்தாலும், வீட்டுல நம்ம ஒரு பிரசாதம் ஒரு பழம் நைவேத்தியம் பண்ணா கூட, என் குரு மகாராஜர் கையில் நான் இந்த பழத்தை கொடுக்கிறேன், அவர் கிருஷ்ணருக்கு நைவேத்திக்கிறார், அவரின் சேவகன் நான் என்பதை தெளிவுரா அறிய வேண்டும். பிரபுபாதர் இந்த நினைவுல தான் அவர் வெளிநாடு போனார். இவ்வளவு பெரிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நிறுவுவதற்கு எந்த சக்தி காரணமாக இருந்தது என்றால், தன்னை தன் குருவின் சேவகனாக அவர் பூரணமாக நடந்து கொண்டார். தன் குருவின் சேவகனாக எதற்காக போனீங்கன்னு கேட்டா, ஓ பிரபுபாதருக்கு ரொம்ப கருணை, வெளிநாட்டுக்கு போனாரு, ஓ எல்லாம் இளமையானவர்களுக்கு பிரச்சாரம் பண்ண, அதெல்லாம் இல்லை, ஆங்கிலத்துல பிரச்சாரம், குரு சொன்னார் அதனால போனார், அவ்வளவுதான். யாருடைய சேவகன், பிரபுபாதர் குருவின் சேவகன், தன் குரு. சோ நம்ம எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குரு பக்கத்துல இருக்காரோ இல்லை, நம்ம போட்டோல டெய்லி வச்சிருக்கோம், வீட்டுல வச்சிருக்கோம், அவரின் சேவகர் என்பதை உணர வேண்டும். உத்தம அதிகாரியின் சேவகனாக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ஆறாவது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம். எல்லா ஸ்லோகமும் நீங்க ரெண்டு ரெண்டு நாள் பாக்குறதா நான் பாருங்க, அதனால இதையும் நீங்க ரெண்டு நாள் பாப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு போயிடலாமா ஆறாவது ஸ்லோகத்துக்கு? உத்தம அதிகாரி மத்தியம அதிகாரி பார்த்தோம் இல்லையா, சனிஷ்ட அதிகாரி. இப்ப அடுத்தது என்ன சொல்ல வரா? இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ரூப கோஸ்வாமிக்கு எப்படி நீங்க இதை அறிமுகம் படிச்சிருக்கீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறேன். சைத்தன்ய மகாபிரபு, அதாவது ரூப கோஸ்வாமியோட குரு மகாராஜ் யாருன்னா சைத்தன்ய மகாபிரபு. பிரயாகத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு கங்கையின் கரையினிலே அங்க வந்து மணிக்க அங்க ஒரு காட்டு இருக்கு, அதுவும் மணிக்கரணிகா காட்டு தான் நினைக்கிறேன். இந்த மூன்று நதிகள் சேருது, கங்கை யமுனை சரஸ்வதி, மூன்று சங்கமிக்கிறது தான் பிரயாகை. அங்க வந்து கங்கையும் ஓடுறது. அந்த கங்கையின் கரையினிலே இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு உபதேசித்தார். அந்த உபதேசித்ததை ரூப கோஸ்வாமி உபதேசாமிரதம், பக்தி ரசாமிரத சிந்து மற்றும் லலித மாதவா விதர்க மாதவா போன்ற புத்தகங்களில எழுதியிருக்கார். அதுல மிக மிக முக்கியமானதை இரண்டை பிரபுபாதர் நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்திருக்காரு. ஒன்று வந்து உபதேசாமிரதம், இன்னொன்று பக்தி ரசாமிரத சிந்து. இதை தொகுத்தவர் யார் என்று பார்த்தால் ரூப கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி எழுதியிருக்கிறார். ரூப கோஸ்வாமிக்கு யார் உபதேசித்தார் என்றால்
கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவே பிரயாகை எனப்படும் அலகாபாத் பிரயாக் அப்படிங்கிறோம் பாருங்க காசி பக்கத்துல இருக்கு அங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு நேரடியாக தன் முன் அமர்த்தி அவர் பூரணமான உபதேசங்கள் கொடுத்தார் அதிலிருந்துதான் நமக்கு இது வந்திருக்கு சில பேர் சொல்லுவாங்க சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு இல்லைங்க சைத்தன்ய மகாபிரபு எதுவுமே கொடுக்கலையா வெறும் சிக்ஷாஸ்திரம் அப்படியெல்லாம் இல்லைங்க சிக்ஷாஸ்திரம் மட்டும் கொடுத்தாருன்னு இல்ல சைத்தன்ய சரிதாமிரதம் எடுத்து பாருங்க இந்த ரூப கோஸ்வாமிக்கு அவர் அருளிய முழு சம்பாஷணையும் இதில் இருக்கிறது முழு சம்பாஷணை எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு எல்லா சம்பாஷணையும் அதுல இருக்கு சோ அதே மாதிரி இப்ப வந்து நம்ம அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு பதத்துக்கு போக இருக்கிறோம் இதுல வந்து நம்மளுடைய தூய பக்தரை நாம் எப்படி காண்பது அப்படிங்கிற ஒரு விஷன் நம்மளுடைய பார்வை வந்து நமக்கு அகலப்படும் இப்ப வந்து பதத்துக்கு போயிடலாம் உபதேசாமிரதம் ஸ்லோகம் ஆறு திருஷ்டை ஸ்வபாவ நிஜி ஜனிதைர் வபுஷ்சே தோஷைர் நா பிரகிருத் தத்துவம் இஹ பக்த ஜனஸ்ய பஷ்யே கங்கா கங்காம்பசான கலு புத்புத திருஷ்டை சாதாரண கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஸ்வபாவ நிஜிதை ஒருவனது சுபாவத்தால் விளைவது வயுஷு பபுஷு பபுஷ உடலின் மேலும் தோஷை குறைகள் ந அல்ல பிராகிருத்வம் பௌதீகமாக இருக்கும் நிலை இஹ இவ்வுலகில் பக்த ஜனசிய தூய பக்தனின் பஷ்யே ஒருவன் காண வேண்டும் கங்கா அம்பசாம் கங்கை நீரின் ந அல்ல கலு நிச்சயமாக புத்புத பேன பங்கை நீர்க்குமிழி நுரை அல்லது சேரு பிரம்ம திரவத்வம் தெய்வீகத்தன்மை அபக்ஷதி வீணடிக்கப்படுகின்றது நீரதர்மை நீரின் தன்மைகள் மொழிபெயர்ப்பு கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ள தூய பக்தர் உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது இல்லை அத்தகைய பக்தரை பௌதீக கண்ணோட்டத்துடன் காணக்கூடாது ஒரு பக்தர் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மோசமான மேனிநலத்தை கொண்டிருந்தாலும் அங்கஹீனமான உடலை கொண்டிருந்தாலும் நோய்வாய்ப்பட்ட பலவீனமான உடலை கொண்டிருந்தாலும் அவற்றை பொருட்படுத்த கூடாது சாதாரண பார்வையில் உடலின் குறைகள் காணப்பட்டாலும் ஒரு தூய பக்தரின் உடல் என்றும் களங்கமடைவதில்லை அது நுரை மற்றும் சேற்றினால் நிறைந்த மழைக்கால கங்கை நீரை போன்றதாகும் கங்கை நீர் என்றும் மாசுபடுவதில்லை ஆன்மீக உணர்வில் முன்னேறியவர்கள் கங்கை நீரின் நிலையை பார்க்காமல் அதில் நீராடுவார்கள் பொருளுரை யாராவது படிக்கிறீங்களா ஹரே கிருஷ்ணா படிக்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு மூணு பேராகிராஃப் நாலு பேராகிராஃப் படிங்க அதை பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம் நாலு பேராகிராஃப் படிங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மாதாஜி பொருளுரை ஆத்மாவின் வேலையான சுத்த பக்தி அல்லது பகவானின் திவ்ய சேவையில் ஈடுபடுவது முக்தி பெற்ற நிலையில் புரியப்படுவதாகும் பிரபு மாதாஜி எந்த பதத்தோடு படிக்கிறீங்க பதம் ஆறு தானே மாதாஜி ஆமா மாம்சயோ எந்த புத்தகம் உபதேசமிர்தம் தான் மாதாஜி அந்த ஸ்லோகம் தான் மதாஜி அதுல பொருளுரை இந்த மாதிரிதான் போட்டிருக்காங்க ஆத்மாவின் வேலையான சுத்த பக்தி அல்லது பகவானின் திவ்ய சேவையில் ஈடுபடுவது முக்தி பெற்ற நிலையில் புரியப்படுவதாகும் மாம்ச யோ அவ்ய பிசாயுன பக்தி யோகேன சேவத்தை சரி
ஆக்சுவலி இதுல எப்படின்னா தூய பக்தி எனப்படும் பகவானின் தெய்வீக தொண்டுன்னு ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப இது கொஞ்சம் அது கொஞ்சம் ஓல்ட் எடிஷன் மாதாஜி. அவங்க வச்சிருக்கிறது ஓல்ட் எடிஷனா? ஆமா மாதாஜி, 2010ல எடுத்து. வெரி வெரி குட். அப்ப அது நல்லா ஒரிஜினலாவும் இருக்கும். பரவாயில்ல, படிங்க படிங்க. சாரி, மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ மாதாஜி. மாம்ச யோ அவ்ய பிசாசேன பக்தி யோக்கேன சேவத்தே ச குணான் சமதிதான் பிரம்ம பூவாய கல்பத்தே. பூரண பக்தி தொண்டில் ஈடுபட்ட எந்த நிலையிலும் இழிவடையாத ஒருவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகிறான். அவ்விய பிசாரிணி, பக்தி என்றால் கலப்படமற்ற பக்தி என்று பொருள். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள ஒருவன் ஜட எண்ணங்கள் இல்லாதவனாக இருத்தல் வேண்டும். இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் ஒருவனது உணர்வு மாற வேண்டும். ஜட இன்மத்தை எண்ணி உணர்வு இருந்தால் அது ஜட உணர்வு. ஆனால் கிருஷ்ணருக்கு சேவை புரிவதை எண்ணி இருந்தால் அதுவே கிருஷ்ண உணர்வாகும். சரணடைந்த ஆத்மாவானது ஜட நோக்கங்கள் இல்லாமல் கிருஷ்ணருக்கு சேவை புரிகிறது. அந்யாபிலாஷ சூன்யம் ஞானா கர்மாத் என விருத்தம். மாசற்ற பக்தி தொண்டானது உடல் மனம் ஆகியவற்றின் செயல்களான ஞானம், மனக்கற்பனை, கர்மம், பலநோக்கு செயல்கள் ஆகியவற்றை எல்லாம் கடந்தது. அதுவே தூய பக்தி யோகமாகும். அடுத்து படிச்சிருவோம் மதாஜி. ஆத்மாவிற்கு பொருத்தமான செயல் பக்தி யோகமாகும். மேலும் ஒருவர் கலப்படமற்ற மாசற்ற பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அவர் முக்தி அடைந்தவர் ஆகிறார். ச குணான் பக்தியைத்தான். கிருஷ்ண பக்தர் ஒருவரின் உடல் ஜடத்தால் கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிந்தாலும் உண்மை அதுவல்ல. எனவே ஜட வியூகத்தில் இருந்து ஒரு தூய பக்தரை ஒருவன் பார்க்க கூடாது. பக்தன் ஆகாமல் ஒரு பக்தரை பூரணமாக ஒருவன் காணவியலாது. முந்தின பதத்தில் விளக்கப்பட்டது போல கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி என மூன்று வகையான பக்தர்கள் உள்ளனர். கனிஷ்ட அதிகாரியால் பக்தரையும் பக்தர் அல்லாதவரையும் வேறுபடுத்தி காணவியலாது. அவர் கோவிலில் உள்ள பகவானின் விக்கிரகத்தை வழிபடுவதை பற்றியே எண்ணுபவர் ஆவார். ஆனால் மத்தியம அதிகாரியால் பக்தர் பக்தர் அல்லாதவர் இடையே வேற்றுமை காண முடியும். அது மட்டுமல்ல, பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள வேறுபாட்டையும் அவர் அறிவார். இவ்வாறாக பரமபுருஷரான முழுமுதற் கடவுளையும் பக்தரையும் பக்தர் அல்லாதவரையும் வெவ்வேறு வழிகளில் நடத்துவார். அடுத்து படிச்சிருவோம் மதாஜி. இல்ல, இது இதோட இப்ப பாத்துக்கலாம், திருப்பியும் நம்ம கண்டிப்பா பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப எளிது. இப்ப பாத்தீங்கன்னா, ரொம்ப நன்றி மாதாஜி. இந்த பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பதம். கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ள தூய பக்தர் உடலோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதில்லை. எவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ள தூய பக்தர் உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. அத்தகைய பக்தரை பௌதிக கண்ணோட்டத்துடன் காணக்கூடாது. அப்போ அது வந்து பொருளுரையில பிரபு அதில் விளக்குகிறார். தூய பக்தி எனப்படும் பகவானின் பக்தி தொண்டு ஆத்மாவின் உண்மையான செயல், முக்தி பெற்ற நிலையில் மாற்ற பெறுகிறது. இது என்ன அப்படின்னா, பகவத்கீதையோட எல்கேஜி லெசன் என்ன? எல்லாரும் சொல்றீங்க பகவத்கீதை படிச்சாச்சு, அல்லது நான் பக்தி சாஸ்திரி அப்படின்னு சொல்றோம். அப்ப பகவத்கீதையுடைய கிருஷ்ணரின் முதல் உபதேசம் என்ன? முதல் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனனின் புலம்பல் தான் இருக்கு. அர்ஜுனன் வந்து இந்த போருக்கு நடுவுல கொண்டு போய் நிறுத்துறாரு, அது பண்றாரு, இது பண்றாரு, அதெல்லாம் இருக்கு. சங்கெல்லாம் ஊதுறாங்க, அதெல்லாம் இருக்கு. இரண்டாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து பேச ஆரம்பித்த உடனேயே முதல் முதல் அவருக்கு கொடுக்கக்கூடிய எல்கேஜி லெசன், அது பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்றாரு, திஸ் இஸ் த இதுதான் வந்து ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பம் அப்படின்னு சொல்றாரு. ஏபிசி ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ், ஒரு நல்ல லெக்சர் பிரபுபாதரோடது, அது கையில கூட இருக்கு. அதுல பிரபுபாதர் சொல்றாரு, அஇஇ ஆன்மீக வாழ்க்கையின் அஇஇ என்ன அப்படின்னு சொல்றாரு. ஏபிசிடி ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ், ஏபிசி ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ். இப்போ அது என்னது? நான் உடல் அல்ல ஆத்மா. இது வந்து ரொம்ப அடித்தளமான எல்கேஜி எஜுகேஷன். இது யோகிகள், ஞானிகள் அவங்களுக்கு கூட தெரியும், கர்மிகள் இவங்களுக்கு கூட தெரியும், நான் உடல் கிடையாது ஆத்மா. இந்த உடல் நான் இறக்க போறேன், இருந்தா எனக்கு வேற மறுபிறப்பு கிடைக்கும். நான் செஞ்ச கர்மத்துப்படி போன ஜென்மத்தோட கர்மத்தின் விளைவுனால இப்ப நான் இந்த உடலை எடுத்துக்கொண்டிருக்கேன். இது வந்து ரொம்ப பேசிக் எஜுகேஷன். இந்த ஒரு
இதை வந்து நம்ம சரியா புரிந்து கொள்ளவில்லைன்னா என்ன ஆகும்னா எல்லா ஆன்மீக புரிதல்களுமே தவறாக புரிந்து கொண்டு விடுவோம். அதனால பிரபுபாதீங்க கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ள தூய பக்தர் உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாரு. நான் உடல் அல்ல ஆத்மா, இப்பொழுதுக்கு இந்த உடல் எனக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது, இந்த உடல் பௌதிக வஸ்துக்களினால் ஆனது, அழிவுக்கு உண்டாகுது, இதை வெட்ட முடியும், எரிக்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். ஆத்மாவாகிய என்னை எரிக்க முடியாது, நனைக்க முடியாது, வெட்ட முடியாது, நான் நிரந்தரமானவன், நித்தியமானவன். இத வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு உதாரணம் பிரபுபாதர் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு கணக்கு நம்ம போட போறோம். அந்த கணக்குல வந்து முதல்ல வந்து ஏ ஈக்குவல் டு டூ, ரெண்டு, ஏ என்பது இரண்டு, பி என்பது இரண்டு, சி என்பது ஏ கூட்டல் பி. அப்ப என்ன வரணும்? சி ஏ இரண்டு, பி என்பது இரண்டு, சி என்பது ஏவையும் பிவையும் கூட்டி வருவதே சி. அப்ப சி என்ன வரணும்? போர், கரெக்டா? ஏ ஈக்குவல் டு டூ, பி ஈக்குவல் டு டூ, சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அதுதான் கணக்கு ஆரம்பிக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, சிய வச்சு நிறைய சைன் தீட்டா காஸ் தீட்டா அதா இதான் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு அந்த கணக்கு. அப்போ ஏ ஈக்குவல் டு ரெண்டுன்னு நம்ம எழுதிடுறோம், பி ஈக்குவல் டு ரெண்டு எழுதிடுறோம், சி அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு ஏ பிளஸ் பில ஏ கூட்டல் பி, அதுல வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், அஞ்சுன்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறமா எல்லா ஸ்டெப்பும் கரெக்ட், சி ஈக்குவல் டு ஆகுது, செட் ஈக்குவல் டு ஏன்னு இந்த சியை நிறைய இடத்துல உபயோகப்படுத்தி ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டா பண்ணினா கூட விடை கரெக்டா வருமா? வராது. ஏன்னா ஆரம்பத்துல முதல் ஸ்டெப்ல நம்ம முதல் கூட்டல் முதல் ஸ்டெப்லயே தப்பு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் முதல் கோணல் முற்றும் கோணல் விடை சரியா வராது கணக்குல. அதே போல பகவத்கீதையின் ஆரம்ப அறிவு என்னென்றால், நீ உடல் அல்ல ஆத்மா, நீ மட்டும் இல்ல இந்த உயிர் வாழ்கள் அனைத்துமே உடல் அல்ல ஆத்மா. இதுவே இதை தவிர தூய பக்தரை அப்ப நினைக்கிறது, தூய பக்தர் விழிப்புணர்வு அடைந்த ஆத்மா. நம்ம வந்து இருட்டுல இருக்கக்கூடிய ஆத்மா, கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, பட் ஆத்மா தானே. அப்ப இந்த உடல் சம்பந்தப்பட்ட உணர்வோ அந்த நிலை, நான் வெள்ள, நான் குட்ட, நான் நெட்ட, நான் அமெரிக்கன், நான் இந்தியன், நான் இது, நான் இளமையானவர்கள், யூத் கூட சேர்ந்து இஸ்கான் யூத் ஃபாரம்னு நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். பத்து வருஷம் கழிச்சு இஸ்கான் ஓல்ட் ஏஜ் ஃபாரம்னு ஒண்ணு ஆரம்பிப்பாங்களா, லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஏன் இது இவ்வளவு வெற்றிகரமா வருதுன்னா, வயசு வித்தியாசம் கிடையாது, ஆனா பெண்ண கிடையாது. ஏன்னா ஆன்மீக அறிவு பிரபுபாதர் அப்படி உட்கார வச்சுதான் சொல்லி கொடுத்தார். ஏன்னால் ஆன்மீக அறிவு என்பது அந்த ஹிரண்யகசிபுவின் மனைவியும் கேட்டாங்க, வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை பிரகலாதரும் கேட்டாரு. ஓ நீங்க இல்லைங்க, வயிற்றுக்குள்ள குழந்தைங்களுக்கு தனி கிளாஸுங்க அப்படின்னு சொல்றது. யார் எல்லாமே ஆத்மாக்கள், வேறு வேறு உடலை எடுத்து அவர்கள் மாறி மாறி வருகிறார்கள். எந்த நிலைமையில் எந்த வயதில் வேண்டுமானாலும் அவர்களுக்கு ஸ்பார்க் கிருஷ்ண உணர்வு தோன்றிவிடும். அதனால் உடல் சம்பந்தப்பட்ட அடையாளங்களை பக்தர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுல நமக்கு செயல்முறை ஆற்றினாலும், அதுல நம்ம தியாகம் செய்ய முடியாத இந்த கட்டுப்பாட்டை உடல் இருந்தாலும், அம்பாசிடர்காரர் இருந்தாலும் சரி, ஆடிக்கார் இருந்தாலும் சரி, உங்கள்ட்ட பெரிய லாரி இருந்தாலும் சரி, வெறும் சைக்கிள் தான் இருந்தாலும் சரி, சென்று செல்ல வேண்டிய இடத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தி செய்ய வேண்டும். நம்ம கிருஷ்ண பக்தியில் செய்யக்கூடியது சிரவணம் கீர்த்தனம், நம்மளுடைய உடல் சம்பந்தப்பட்ட அடையாளங்களை வைத்து நடப்பதில்லையே. காது இருக்கவங்கெல்லாம் கிருஷ்ணரை பத்தி கேட்கலாமே, காசு இருக்கவங்கெல்லாம் இல்ல, காது இருக்கவங்கெல்லாம், வாய் இருக்கவங்கெல்லாம் கிருஷ்ணரை பத்தி பேசலாமே, ஹரிநாமம் வாயிருக்கவங்கெல்லாம் ஜபம் பண்ணலாமே இல்லையா? அதனால இது வந்து கிருஷ்ண உணர்வு என்பது உடல் சம்பந்தப்பட்ட அடையாளத்திற்கு அப்பாற்பட்டது. அது ஆணா பெண்ணா, நீ கிரகஸ்தாவா சன்னியாசியா வனப்பிரஸ்தா, ஒரு சன்னியாசியோட கூட உயர்ந்த பக்தரா ஒரு பெண்மணி மாறிவிட முடியும், ஒரு குழந்தை மாறிவிட முடியும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் வெளிப்புறமானது, வெளிப்புறமான விஷயங்கள். அதனால இது ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தூய பக்தரை பார்க்கும் பொழுதும் நம்ம வந்து அதை வந்து தவறாய், கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி சொல்லி கொடுத்துட்டாங்களா போன பதத்துல. இப்ப உத்தம அதிகாரி பக்தரை
நாம் எப்படி காண வேண்டும், எப்படி உத்தம அதிகாரி பக்தரை அணுக வேண்டும், அதை வந்து இங்க என்ன உபதேசம் இங்கேன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ள தூய பக்தர் உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. நான் நெட்டை, நான் குட்டை, நான் வெள்ளை, நான் கருப்பு, நான் நான் அமெரிக்கன், நான் ஆப்பிரிக்கன், நான் பெண், இந்த மாதிரி இல்லை. பக்தர் ஒரே அடையாளம், என் குருவின் சேவகன், நான் பக்தன், கிருஷ்ண பக்தன். சிவனும் பிரம்மருக்கும் வெறும் வெறும் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு அஷ்டோத்திர சத நாமாவளி பாட கூட்டங்கள் இருக்கும் சமயத்திலே அவங்க என்ன ஏங்குறாங்கன்னா, என்ன கிருஷ்ண பக்தர்னு கூப்பிட மாட்டாங்களா? அந்த அடையாளத்தில் எல்லாரும் என்னை அடையாளம் காண வேண்டும். பெரிய பெரிய பதவியில இருக்காங்க, அவங்கள சிருஷ்டி பண்றாரு பிரம்மா. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்ன கிருஷ்ண பக்தர்னு ஒருத்தர் என்ன கூப்பிடணும், அப்படி என்னை அடையாளப்படுத்தி என்னை காண வேண்டும்னு விரும்புறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து மற்ற அடையாளங்கள் இப்போ உடலோடு அடையாளப்படுத்த கூடாது. அத்தகைய பக்தரை பௌதிக கண்ணோட்டத்துடன் காணக்கூடாது. அவருங்களா வெளிநாட்டுக்காரருங்க, ஏனுங்க நீங்க போய் வெளிநாட்டுக்காரர் கூட நீங்க எதுக்கு தீட்சை எடுத்திருக்கீங்க? நீங்க எல்லாம் குரு குருன்னு சொல்லியே அவர் பின்னாடி போறீங்க. வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் பிரச்சாரம், ஸ்ரீ வைஷ்ணவர்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சம்பந்தமே இல்ல. ஒரு நாள் வந்தாங்க, ஒரு சென்னையில ரத யாத்திரை நடந்தது, ஒரு பெரிய ஆளு அவரை கூப்பிட்டுருந்தாங்க. அவர் வந்தாரு கார்ல இருந்து இறங்கி, மேடையில ஏற மாட்டேன்ட்டாரு. ஏன்னா வெளிநாட்டுக்காரர் அங்க உட்கார்ந்துருக்காராமா, குரு மகாராஜ் கூட உட்கார மாட்டேன்ட்டாரு. அதனால இல்ல, ரொம்ப கெஞ்சி கேட்டவுடனே நேரா வந்து பேச்சு மைக்கு கிட்ட மட்டும் வந்தாரு. நம்ம வந்து இந்தியால எல்லாம் நல்லபடியா எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஃபாரின்ல எல்லாம் ரொம்ப பாவம் பண்றாங்க, அந்த பாவம் பண்ண இடத்துல இந்த ஹரிநாமம் போய் காப்பாத்தும், அதனால பாவம் பண்ணவங்க மோசமான நிலைமையில இருக்கவங்களா இந்த ஹரிநாமம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாரு. சோ உட்கார கூட இல்ல. சோ அதனால இது எவ்வளவு பெரிய அபராதம் அப்படிங்கிறது வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப, அதாவது தன்னை இந்தியனாக, அது ஒரு ஒரு பெருமை. நான் தமிழ, நான் இந்தியன், நீ என்ன தமிழ, அடுத்த ஜென்மத்துல நீ போய் பாகிஸ்தான்ல பிறப்ப, அப்போ நாய பிறந்தா லொல் லொல் லொல், எல்லா நாயும் என் சொந்தக்காரன், எல்லா புனையும் எதிரி. இந்த உடல் சம்பந்தப்பட்டதுல ஒரு கூட்டம் சேர்த்துட்டு அந்த கூட்டத்துல நம்மள அடையாளம் கண்டுகொண்டு மற்றவர்களை எதிரியாகவோ சிலரை நண்பராகவோ அப்படி இல்லை. ஒவ்வொரு உயிர் வாழியும் கிருஷ்ணரின் அங்கத்துளி. கிருஷ்ணரின் ஒரு அங்கத்தை நான் எப்படி வெறுக்க முடியும், கிருஷ்ணரை எப்படி நான் விரும்ப முடியும், ஒரு அங்கத்தை வெறுத்து நான் எப்படி கிருஷ்ணரை விரும்ப முடியும்? அதனால்தான் வைஷ்ணவர்களுக்கு எதிரியே கிடையாது. தீரா அதீர ஜனப்பிரிய பிரிய நிர்மத் சரவ் பூஜிதவ். கோஸ்வாமிகளை பற்றி பாடும்போது, ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமியை பத்தி பாடும்போது ரூப் என்ன சொல்றோம், வந்தே ரூப சனாதன ரகுயுகம் ஸ்ரீ ஜீவ கோபால கோதல தீரா அதீரா ரஃபியன்ஸ் அண்ட் டஃபியன்ஸ். நல்ல ஆளுங்க மோசமான ஆளுங்க யாருமே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. நாரத முனி பாத்தீங்கன்னா தேவலோகத்துக்கும் போவாரு, அவர் தேவ இந்திரன்ட்டு பேசுவாரு, நேர போய் கம்சன்ட்டு பேசுவாரு, அவர் பேலஸ்ல போய் அவர் அரண்மனையில உட்காந்துட்டு இரண்டகாசி கூட்ட போய் அவங்க அரண்மனையில் உட்காந்து பேசுவாரு. எல்லா இடத்துலயும் பலி மகாராஜ்கிட்ட போய் பார்த்துட்டு வருவாரு. பலி மகாராஜ் அவர் ரிசீவ் பண்ணி சொல்லப்படுற பாகவதத்துல எப்படி வந்து அவரை வரவேற்று பலி மகாராஜர் பழமெல்லாம் அவருக்கு கொடுத்து நாரத முனி அங்கிருந்து அவர்கிட்ட பேசுறாரு. இதெல்லாம் கீழ் லோகத்துக்கு அசுரர்களையும் போய் எல்லாத்தையும் பேசுவார். அவருக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. தூய பக்தர், இதுதான் தூய பக்தரின் அடையாளம். அப்ப இங்க வந்து கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ள தூய பக்தர் உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. அத்தகைய பக்தரை பௌதிக கண்ணோட்டத்துடன் காணக்கூடாது. ஒரு பக்தர் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அதனை கொண்டு நம்ம பார்க்கலாம். பொருளுரையில வரும், இப்ப நம்ம பொருளுரையில பார்க்கலாம். மோசமான மேனி நேரத்தை கொண்டிருந்தாலும், அங்ககீனமான உடலை கொண்டிருந்தாலும் அது வருது இல்லையா, அதை பார்த்துடலாம். அப்ப இங்க பிரபுபாதர் வந்து ஆரம்பிக்கிறார் பொருளுரையில. தூய பக்தி எனப்படும் பகவானின் பக்தி, அதுக்கு ஒரு பகவத்கீதையில் எப்படி முக்தி பெற்ற நிலையில் பக்தி தொண்டு ஆற்றப்படுகிறது. ஏன், ரொம்ப சிம்பிள் புரிஞ்சுக்கிறது. கிருஷ்ணர்ங்கிறவர் பௌதிகம் கிடையாது இல்லையா, அவர் ஆன்மீகமயமானது, பூரணமான ஆன்மீகம். அப்பனா கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. அவர் நாமத்தை ஜபித்த மாத்திரத்திலேயே அந்த நாமமானது, நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த கிருஷ்ணான்னு நான் ஜபம் செய்யற சமயத்துல நான் ஆன்மீக செயலை செய்து கொண்டிருக்கிறேன், பௌதிக செயல செய்யல. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்ற டைம்ல நான் பௌதிகத்துல இல்ல, நான் ஆன்மீக கிருஷ்ணரை தொட்டு கொண்டிருக்கிறேன். கிருஷ்ணருக்கும் என்னும் தொடர்பில் இருக்கிறோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து முக்தி பெற்ற செயல், முக்தி பெற்ற நிலையில் தான் பக்தி தொண்டு ஆற்றப்படுகிறது. ஒரு ஆரத்தி நீங்க காமிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த ஆரத்தி காமிக்கிற சமயத்துல நீங்க பௌதிக நிலையில் இல்லை.
நீங்கள் முக்தி பெற்ற நிலையில் இருக்கிறீர்கள். இதை தெரிஞ்சுட்டா கொஞ்சம் கர்வம் வந்துடும். அதனால அத வந்து அடிக்கடி சொல்றது இல்லை, பட் அதுதான் உண்மை. பக்தி தொண்டில் எந்த பக்தி தொண்டு செய்தாலும் நாம் ஆன்மீக தளத்தில் இருந்து கொண்டுதான் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் ஆன்மீக தளத்திற்கு செல்லாமல் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ள இயலாது. அப்ப நான் ஹரே கிருஷ்ண மாமந்திரம் ஜபம் செய்கிறேன் என்றால் நான் ஆன்மீக தளத்தில் இருந்து கொண்டுதான் நான் கிருஷ்ணரை தொட்டு கொண்டிருக்கிறேன், அல்லது ஆரதி செய்கிறேன், அல்லது பகவத்கீதை படிக்கிறேன். கிருஷ்ணர் சம்பந்தமாக பக்தி தொண்டு நான் எது செய்தாலும் நான் ஆன்மீக தளத்தில் இருந்தே முக்தி பெற்ற நிலையில் தான் ஆற்றப்படுகிறது பக்தி தொண்டு. இதுதான் மிகப்பெரிய ரகசியம், மிக உன்னதமான ரகசியம். அப்ப மாம் அபிபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணம் சமதித்தான் பிரம்மபூயாய கல்பதே. பகவத்கீதையில 14வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் கூறுகிறார், எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் பௌதிக இயற்கையின் முக்குணங்களை உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வருகிறான். அதாவது அதுக்கு பேர் என்னன்னா வசுதேவ சத்துவம், சுத்த சத்துவம். அப்ப நம்ம பார்த்திருப்பீங்க நீங்க ஏற்கனவே கர்மம் அகர்மம் விகர்மம்னு பார்த்திருப்பீங்க. சரியான சாஸ்திரத்தை பின்பற்றி செய்யக்கூடிய செயல்கள் சுகர்மம் அல்லது கர்மம், தவறாக வேதத்திற்கு எதிராக பாவ செயல்களை செய்வது என்பது விகர்மம்னு பார்த்திருப்பீங்க இல்லையா. இது ரெண்டும் மற்ற பக்தி தொண்டு செய்வது அகர்மம்னு பார்த்தோம். அகர்மம் என்றால் செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் காண்பவன் அப்படின்னு பார்த்திருக்கேன். செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் காண்பாயாக அர்ஜுனா. என்னங்க கிருஷ்ணா இவ்வளவு குழப்பற, எப்படிங்க அது செயலில் செயலின்மை? நான் செயல் செய்யணும் ஆனா அதுல கர்ம விளைவே வரக்கூடாது. தொடர்ச்சி நான் செயல் செஞ்சுட்டே இருக்கணும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் பிஸியாவே இருப்பேன், ஆனா எந்த கர்ம விளையும் வரக்கூடாது. அது எப்படி பாசிபிள் அப்படின்னா, பக்தி தொண்டுல எதை நீங்க செஞ்சாலும் அதுக்கு புண்ணிய கர்மமும் கிடையாது பாவ கர்மமும் கிடையாது. இந்த பௌதிக உலகத்தின் பிணைப்பில் நீங்கள் ஈடுபடுவது இல்லை. அப்ப அது புண்ணியமும் இல்ல பாவம் இல்லைன்னா இந்த பௌதிக உலகத்தில் எல்லாம் இரட்டைகள் நிறைந்தது. இங்க பாவ புண்ணியம் நல்லது கெட்டது இந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப நான் செய்யக்கூடிய செயல் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை என்றால் என்ன என்றால் சுத்த சுத்துவ நிலையில் இருக்கும் ஆன்மீக நிலையில் இருக்கும் செயலாகும். ஆத்மாவின் உண்மையான செயலை நான் ஆத்மா என்று உணர்வதற்கு முன்பே நான் செய்கிறேன். ஆத்மா என்று நான் உணரும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருப்பு. நீ பருப்பா, நீ உடம்பு கிடையாது, நீ ஆத்மாதான். இந்த உடம்பு தற்காலிகமானது, இது அழிஞ்சு போயிடும். நீ தற்காலிகமா எடுத்த 50 வருஷம் 30 வருஷம் முன்னாடி திருப்பியும் இது ஒரு 30-40 வருஷம் முன்னாடி 50 வருஷம் போயிடும். இது வந்து இந்த மாதிரி நீ நிறைய உடம்பு மாத்திக்கிட்டே இருக்க, அந்த உடம்புக்குள்ள நீ இருக்க. அப்ப என் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்தி தொண்டு தான் வேலை. நீ என்ன பண்ணுனா நீ அதை உணர்றதுக்காக தான், அப்படியே தன்னை உணர்வதற்காகலாம் நம்ம உட்கார வேண்டாம். நீ ஆத்மாவோட வேலை, உன்னோட வேலையை நீ கவனி அப்படின்ட்டாரு. அப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா பக்தி தொண்டு செய்யும். அப்ப நம்ம இந்த வேலைய கவனிக்கிறோம். அப்ப செய்யும் போது ஆத்மா ஆத்மாவின் வேலையை செய்யும் போது ஆன்மீகமான தளத்தில் இருக்கிறான். அதைத்தான் இங்க சொல்ற அற்புதமான மிக உன்னதமான ஒரு பதம். அதனுடைய மொழிபெயர்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். தூய பக்தரை எப்படி பார்ப்பதுன்னு நமக்கு சொல்லித்தரான். எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் பௌதிக இயற்கையின் முக்குணங்களை உடனடியாக கணக்கு. மூணு முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னா என்ன? சுத்த சத்துவம், விசுத்த சத்துவம், வசுதேவ சத்துவம், வாசுதேவா நிலை அப்படின்னு வசுதேவ நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பௌதிக அப்பாற்பட்ட நிலை, ஆத்மா ஆன்மீக உண்மையான நிலையில் ஈடுபடுபவன். கலப்படம் இல்லாத பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு. தூய்மை அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. தூய பக்தி தொண்டுனா பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு பொருள் தூய்மையானது, நான் ஒரு தண்ணி தூய்மையானதுன்னா என்ன அர்த்தம்? ஏ தண்ணி வந்து சுத்த தண்ணியா? ஆமாங்க, இந்த தண்ணி சுத்தமான தண்ணி தான். எப்படி சுத்தம் இல்லாத தண்ணி சுத்த தண்ணி வித்தியாசம்? அதுல எதையாவது கலந்த எத்தையாவது கலந்தா சுத்தம் இல்லாம போயிடும். எங்க பால் சுத்தமான பாலா? ஆமாங்க, பால் சுத்தமான பால், ஆர்கானிக் மஞ்சள் பொடி சுத்தமா இருக்கா? மஞ்சள் பூ எப்படி சுத்தமானதுன்னு சொல்றீங்க? ஏன்னா அது ஒரு கலப்படம் இல்லை. அதே போல வெறும் பக்தி, பக்தியை மட்டும் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் மற்றும் அதை வந்து தியானத்தையோ கர்மத்தையோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கூடாது. அதத்தான் இங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பௌதிக நோக்கங்கள் இங்க சொல்லுங்க. அவ்யபச்சாரியன பக்தி என்றால் தூய பக்தி என்று பொருள். அப்ப பக்தியில என்னெல்லாம் கலப்படம் நம்ம செய்வோம்? பௌதிக நோக்கங்கள் அற்றி இருக்க வேண்டும். பௌதிக ஆசைகள் இச்சைகள் இதெல்லாம் இல்லாம பக்தி தொண்டு செய்யணும். கிருஷ்ணா உனக்கு நான் இதை செய்யறேன், எனக்கு இது செஞ்சு கொடு. கிருஷ்ணா நான் உனக்கு அதை செய்யறேன், அதை செஞ்சு கொடு. இந்த எதிர்பார்ப்பு இல்லாம
இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தால் ஒருவனது உணர்வு மாற வேண்டும். உணர்வானது பௌதிக இன்பத்தை நோக்கி இருந்தால் அது பௌதிக உணர்வாகும். மாறாக கிருஷ்ணருக்கு சேவையை பற்றி இருந்தால் அது கிருஷ்ண உணர்வாகும். எவ்வித பௌதிக நோக்கமும் இல்லாமல் அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அநாவிரதம் அனுகூலியேன கிருஷ்ணானுசீலம் பக்தி ருத்தமா பக்தி ருச்சியதே. இங்க பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பலன் நோக்கு செயல்கள் இருக்கக்கூடாது, பலன் நோக்க கூடாது. பக்தி யோகமே ஆத்மாவிற்கான பொருத்தமான செயலாகும். கலப்படமான தூய பக்தியை இங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா ரெண்டு இருக்கு, ரெண்டும் இருக்கக்கூடாது. அந்யாபிலாஷித சூன்யம்னா ஆசைகள், அந்த ஆசை இந்த ஆசை இந்த ஆசை எல்லாமே அழிய போறது. எதுக்காக நம்ம ஆசைப்படணும்? நம்மளுடைய கர்மத்தின் வாயிலாக நமக்கு எல்லாமே வந்து சேருது. அந்த இருக்கிறத வச்சு நம்ம பக்தி பண்ணோம். சோ அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அநாவிரதம். ஞானம் பௌதிக ஐ மீன் சாரி பௌதிக இல்ல மன கற்பனை சம்பந்தமாக அசைப்படுறது, இந்த மாதிரி வாத பிரதிவாதங்கள் பண்றது, ஞானத்தை எடுத்துக்கொண்டு இது எப்படி இது கர்மமா அது கர்மம் இல்லை இதுவா அதுவான்னு இந்த வாத பிரதிவாதங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும். அதுக்கும் கிருஷ்ண பக்திக்கும் சம்பந்தம் இல்லை. சோ அதனால மூன்று வகையான பக்தர்கள் கனிஷ்ட அதிகாரி மத்தியம அதிகாரி உத்தம அதிகாரி அதையும் சொல்றாங்க. சொல்றாரு பிரபுபாதர் என்னன்னா இங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பாருங்க, அவர் பௌதிக நிலைக்கு அப்பாற்பட்டவர். தூய பக்தர் வந்து பௌதிக நிலைக்கு அப்பாற்பட்டவர். எனவே பௌதிக கண்ணோட்டத்துடன் ஒருவர் யாரையுமே பௌதிகத்தோட பார்க்க கூடாதுங்கும் போது தூய பக்தரை பௌதிக கண்ணோட்டத்தோடு காணக்கூடாது. ஒரு பக்தனால் மட்டுமே மற்றொரு பக்தரை காண இயலும். முந்தைய ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல கனிஷ்ட அதிகாரி மத்தியம அதிகாரி உத்தம அதிகாரி என்று மூன்று வகையான பக்தர்கள் உள்ளனர். கனிஷ்ட அதிகாரியால் பக்தரையும் பக்தரல்லாதவரையும் வேறுபடுத்தி காண இயலாது. ஒரு ஆரம்ப நிலை பக்தர் வந்து குரு மகாராஜையும் ஒன்னா பாப்பாரு, சாதாரண மற்ற பக்தர்களையும் ஒன்னா பாப்பாரு, பௌதிகவாதியும் ஒன்னா பாப்பாரு. ஏங்க ஒரு பக்தர் இப்படி பண்ணலாமா? அவங்க வந்து அவங்க மாதிரியே நடந்துக்கிறாங்க. இல்ல பக்தர் வந்து ஸ்பெஷல் தான், பக்தர் வந்து ஸ்பெஷல் தான், கிருஷ்ணருக்கும் ஸ்பெஷல். அவங்களுடைய நடவடிக்கைகளையும் மற்றதையும் ஒரு சாதாரணமாவே பார்ப்பார் கனிஷ்ட அதிகாரி. மத்தியம அதிகாரி உத்தம அதிகாரி பாத்தீங்கன்னா மத்தியம அதிகாரி பாத்தீங்கன்னா அந்த சாரி கனிஷ்ட அதிகாரி ஆரம்ப நிலை பக்தர் என்னன்னா விக்கிரகத்தை வழிபடுவதுல மட்டுமே தம் கவனத்தை செலுத்துவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஆடியோ கேட்கல மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஆடியோ கேட்கலைங்க. ஆ ஓகே, மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க, தானவே போயிடுச்சு. அது டச் ஸ்கிரீனா? தராதரம் பாப்பாங்க. சரிங்க, அவங்க வந்து சீனியர் பக்தர், அதனால ஆரதி வந்து முதல்ல அவங்களுக்கு கொடுங்க, அடுத்த தீவங்களுக்கு கொடுங்க, அடுத்தது அந்த மாதிரி. அப்ப அந்த கனிஷ்ட அதிகாரி பக்தர் வந்து ஏன் அப்படி எல்லாருக்கும் ஒன்னா கொடுக்கலாமே, எல்லாருக்கும் சேம, அவங்களுக்கு வந்து பாகுபாடு தெரியாது. அப்புறம் விக்கிரகத்தை வழிபடுறத மட்டுமே அவங்க பிரதானமா சொல்லுவாங்க. மற்றபடி யாராவது ஒரு வைஷ்ணவர் வந்தாலும் எப்படி சேவை பண்ணணும் தெரியாது. வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணா கிருஷ்ணர் மிகவும் திருப்தி அடைகிறாரு அவங்க தெரியாது. சோ இந்த மாதிரி கனிஷ்ட அதிகாரிகள் இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பகவானுக்கு மத்தியம அதிகாரெல்லாம் பார்க்க முடியும். யாருன்னா பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள வேற்றுமை, மற்றபடி பாத்தீங்கன்னா பக்தர் மற்றும் பக்தர் அல்லாதவர்கள் வேற்றுமை, இதை பார்க்க முடியும். இதை வந்து நீங்க விரிவா போன பதத்துல பாத்துட்டீங்க, அதனால இதுல வந்து அதிகமா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா போன பதத்துல மூன்று விதமான நிலைகள், அதிகாரிகளின் நிலைகளை நீங்க பார்த்துருப்பீங்க. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு உத்தம அதிகாரி பக்தர் அவரை எப்படி காண வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்த பத அடுத்த பேராகிராஃப் படிக்கிறீங்களா? ஒரு ரெண்டு பேராகிராஃப் படிங்க. ஒரு தூய பக்தரின் உடல் உள்ள அது ஹரே கிருஷ்ணன். ஒரு தூய பக்தரின் உடற்குறைகளை யாரும் குறை கூறக்கூடாது. அப்படி குறைகள் இருப்பினும் அவற்றை கவனியாது விட வேண்டும். பக்தி சேவையே சேவையையே நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். பகவத்கீதையில் கூறியுள்ளபடி 2:30 அபிஷேக் துராசரோ சரோ பஜதே மாம் அன்ய பாக் சாதுர் ஏவச்ச மந்தவ்ய சம்யக்
சில சமயங்களில் ஒரு பக்தர் விரும்பத்தகாத செயல்களை செய்தாலும் அவரை நற்குணங்கள் பொருந்திய சாதுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய உண்மை நிலை பகவானுடைய சேவையில் ஈடுபடுவதே ஆகும். அவரை ஒரு சாதாரண மனிதனாக கருதக்கூடாது. ஒரு தூய பக்தர் பிராமண அல்லது கோஸ்வாமி குடும்பத்தில் பிறக்காவிட்டாலும் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டிருந்தால் அவரை புறக்கணிக்கவே கூடாது. உண்மையில் ஜடக்கருத்து ஜாதி அல்லது பரம்பரையை கொண்டு கோஸ்வாமிகளின் குடும்பம் இருக்கவே முடியாது. கோஸ்வாமி என்ற பட்டம் தூய பக்தர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுவது ஆகும். இவ்வாறு நாங்கள் ரூப கோஸ்வாமி மற்றும் சனாதன கோஸ்வாமியை தலைமையாக இருக்கும் 6 கோஸ்வாமிகளை பற்றியே சொல்கிறோம். ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் நடைமுறையில் முகமதியர்களாகவே மாறிவிட்டிருந்தனர். தங்களது பெயர்களை கூட தபீர காசா சாகரா மல்லிக என்று மாற்றிக்கொண்டனர். ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர்களை கோஸ்வாமிகள் ஆக்கினார். எனவே கோஸ்வாமி என்ற பட்டம் பரம்பரையில் வருவதல்ல. கோஸ்வாமி என்றால் புலன்களை கட்டுப்படுத்தியவர் அல்லது புலன்களுக்கு எஜமானர் என்று பொருள். ஒரு பக்தர் புலன்களால் கட்டுப்படுத்தப்படுவது இல்லை, மாறாக புலன்களை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். எனவே அவரை சுவாமி என்றோ கோஸ்வாமி என்றோ கோஸ்வாமி குடும்பத்தில் அவர் பிறக்காவிட்டாலும் கூட அழைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா நன்றி. சோ இப்ப வந்து தூய பக்தர் ஆனவர் பிராமண குடும்பத்தில் அல்லது கோஸ்வாமியின் குடும்பத்தில் பிறக்காவிடிலும் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு இருப்பதால் அவரை புறக்கணிக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓ அவருங்களா, அவர் வந்து அந்த வெளிநாட்டு பக்தர் இல்லைன்னா அவரு இந்த மாதிரி தாழ்ந்த குலத்தில இருந்து பிறந்த வந்தவர், இந்த மாதிரி குலம் கோத்திரம் ஏ கூலி ஓ கூலி திலு திலாஞ்சலி ராக்கியோ சரணி மோரே அப்பு நர போலி. இது பாடுறாங்க பக்தி வினோத் தாக்கூர் பாடுறார். இந்த குலம் அந்த குலம் எனும் என் குல பெருமைகளை எல்லாம் தூக்கி குப்பையில கடாசிட்டேன் நானு. ஏ கூலி ஓ கீழ் திலு திலாஞ்சலி அதை வந்து தியாகம் செய்து விட்டேன். உங்களுடைய திருப்பாத கமலங்களில் என்னை வைத்துக் கொள்ளுங்கள். சைத்தன் மகாபிரபோட பாடுறார். கௌரங்கா துணி முறை தயானா சொல்லி தயனி கௌரங்கரே தயவு செய்து உங்களுடைய தயையிலிருந்து என்னை எடுத்து விடாதீர்கள். கௌரங்கர் யாரு? கிருஷ்ணரும் ராதையும். அப்ப ராதாகிருஷ்ணரின் உண்மையான சேவகர் யாருன்னா கௌரங்கரின் சேவகரே ராதாகிருஷ்ணரின் உண்மையான சேவகர். அப்ப நேரடியாக ராதை கிருஷ்ணரின் லீலைகளை பேசுவதை பிரபுபாதர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அதே சமயம் ராதையின் கிருஷ்ணரின் லீலைகளை நாம் பேசியே ஆக வேண்டும். குரு மகாராஜ பத்தி பாடும் போதும் ஸ்ரீ ராதிகா மாதவயோர பாரா மாதுரிய லீலா குணரூபனான் பிரதிக்ஷணஸ்வா தனலோலுபாசியாம். ராதை கிருஷ்ணரின் லீலைகளை பிரதிக்ஷணமும் குரு மகாராஜ் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுப்பு நடக்குது. அதுல தினமும் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளை குரு மகாராஜ் பாடுகிறார். இதுவே ராதாகிருஷ்ணரின் லீலைகளின் மகிமையாகும். ஒரு தூய பக்தரானவர் பிராமணரின் குடும்பத்தில் அல்லது கோஸ்வாமியின் குடும்பத்தில் பிறக்காவிடினும் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு இருப்பதால் அவரை புறக்கணிக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து ஒரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இது சம்பந்தமாக ஒரு கதை சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளை சொல்லி பெரிய தத்துவங்களை விளக்குவார். அப்படியாக ஒரு கதை சொல்றார். ஒருத்தர் இருக்கான், அவர் வந்து பொற்கொள்ளன். அந்த பொற்கொள்ளனிடம் ஒருத்தர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து தங்கத்துல வந்து எனக்கு ஒரு சொம்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஒரு சட்டி பானை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டி தங்கத்தை கொடுக்குறார். இந்த கட்டி தங்கத்தை கொடுத்த இதுல வந்து எனக்கு ஒரு பானை செய்து ஒரு பானை செய்து கொடுங்க, சட்டி அல்லது ஒரு பாத்திரம். அவர் வாங்கி வச்சுட்டாரு. வாங்கி வச்சோம்னா அவருக்கு பேராசை வந்துருச்சு. அந்த தங்கத்தை எல்லாம் தான் உபயோகப்படுத்திக்கிட்டார். அப்போ நான் இன்னைக்கு தரேன்னு சொல்லி டெலிவரி கொடுக்குற நாள்ல வந்து அவர் வந்துட்டாரு. வந்து என்னுடைய பானை எங்கே அப்படின்னு ஒன்னு என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. அப்போ அவர் யோசனை பண்ணார். சரி அப்படின்னு சொல்லிட்டு மண்பானை ஒன்றை எடுத்து, இந்தாப்பா இதுதான் வந்து உன்னுடைய பானை, நான் செய்து விட்டேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு, இந்தா வச்சுக்கோ. அப்போ அவர் சொல்றாரு, என்னங்க இது, நான் தங்கம் தானே கொடுத்தேன், தங்க கட்டி தானே நான் கொடுத்தேன், நீங்க எப்படி இது மண்பானை எனக்கு கொடுக்குறீங்க? ஆனா உனக்கு புரியலையா, இது இது வந்து தங்க மண்பானை அப்படிங்கிறார். இது தங்க மண்பானை அப்படிங்கிறார்.
தங்கத்தில் இது வந்து மண்பானை தான், ஆனா இது வந்து தங்கத்திலான மண்பானை அப்படிங்கிறது. அப்ப வந்து இது இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா, இதோட பெரிய முட்டாள்தனம் இருக்கா இருக்காதா அப்படின்னு சொல்லி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கேட்கிறார். ஒரு பக்தரை அவர் வந்து அவர் ஃபாரினர், அவர் வந்து இப்படி அவர் புல் டை நெட்டை, அவர் உடல் சரியில்லாமல் அங்ககீனமாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார், குண்டாக இருக்கிறார், இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட அடையாளங்களின் மூலமாக ஒரு பக்தரை நாம் அடையாளம் கொண்டால் அது வந்து ஒரு தங்க மண்பானைன்னு சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கா? அவர் வந்து அவர் ஃபாரின் டிவோட்டி இல்லைங்க, நான் கிருஷ்ணா டிவோட்டின்னு நினைச்சே நீங்க ஃபாரின் டிவோட்டிங்கிறீங்க. அவங்களா அவங்க கோயம்புத்தூர் டிவோட்டி, ஏனுங்க அவங்க கிருஷ்ணருட பக்தர், ஜெகநாதருடைய டிவோட்டி ஆவாங்கன்னு பார்த்தா நீங்க ஜெகநாதர் பக்தர்னு சொல்றீங்க, அதுக்கு பதிலாக ஊருடைய பக்தர்னு சொல்றீங்க, எப்படி அது ஊருடைய பக்தர் ஆவார்? சோ உடல் சம்பந்தப்பட்ட அல்லது அந்த ஊரு அவங்க பிறந்த ஊரு இது இந்த சம்பந்தமாக ஒரு பக்தரை அடையாளம் காண்பது, பௌதீகமாக பக்தரை அடையாளம் காண்பது தவறு. அந்த ஊரை சேர்ந்தவருக்கு தனியா சொல்லலாம், ஆனால் ஒரு பக்தரை அந்த மாதிரி அடையாளம் காணக்கூடாது, பௌதிகமாக பக்தரை அடையாளம் காணக்கூடாது. முக்கியமாக தூய பக்தரை, சாதாரண பக்தரையே அடையாளம் காணக்கூடாது, தூய பக்தரை நாம் வந்து அடையாளம் காணக்கூடாது. தூய பக்தர் ஃபாரின், ஃபாரினர். நான் முதல் முதல் கிருஷ்ண பக்திக்கு வந்த போது ஒருத்தங்க கேட்டாங்க, எப்படிங்க நீங்க போய் ஃபாரினருக்கு வந்து அவங்க எல்லாம் இஸ்கான்ல பாத்தீங்கன்னா ஃபாரினருக்கு நமஸ்காரம் பண்றாங்க, ஏன் பண்ணக்கூடாதா? அவர் தூய பக்தர், அவர் தூய பக்தர், ஏன் பண்ணக்கூடாது? அவருக்கு தீட்சையே எடுக்கணும், தீட்சையே எடுக்கணும். அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி உடல் சம்பந்த பகவத்கீதையோடைய எல்கேஜியில ஃபெயிலு, ஆனா பிஹெச்டியில டீச்சர் ஆகணும், அவங்களுக்கு வந்து பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசை, ஆனா எல்கேஜியில ஃபெயில். எல்கேஜி என்ன, நீ உடல் நல்ல ஆத்மா, ஏன்னா நீயே உடல் நல்ல ஆத்மா, அப்ப குருவை எப்படி நினைப்ப, குருவை எப்படி உடல் நினைப்ப நீ? சோ சில சமயங்கள் இப்ப குரு குருவின் உடல் வந்து முடியாமல் போய் வயல்ச்சர்ல எல்லாம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட கிருஷ்ணருடைய அவங்க மேல வச்சிருக்க சக்தி எதுவுமே மாறல, கிருஷ்ணர் அவர்களுக்கு கொடுத்த சக்தி மாறவில்லை, உடல் வந்து திடகாத்திரமாக இருக்கின்றது. அதனால் நான் குருவிற்கு பதிலாக நான் பண்ணுவேன், அல்லது ஓ அவருங்களா அவருக்கு வந்து முடியாம போச்சு அதனால நான் தீட்சை கொடுக்குறேன் கிளம்பிடலாமா? எல்லாரும் உடல் சம்பந்த உணர்வை வைத்து, உடலின் திடகாத்திரத்தை வைத்து இங்க வந்து தீட்சை அளிக்கப்படுவதில்லை. ஆன்மீக சக்தியும் அவருடைய குரு அவரின் மேல் திருப்தி அடைந்து அவருக்கு தனிப்பட்ட உபதேசங்களை அளித்திருக்கிறாராங்க நான் பார்க்கணும். அங்கீகரிக்கப்பட்ட குரு யார்? பிரபுபாதர் இருக்கார். பிரபுபாதர் நேரடியாக உபதேசங்களை அளித்து இந்தந்த கட்டளைகளை கொடுத்து இருக்கிறார், இந்த கட்டளை செய், இந்த கட்டளை செய். நம்ம ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பிரபுபாதருக்கு கீழே அவருடைய உபதேசத்தை எடுத்து நேரா சர்வீஸ் பண்ணவங்க, பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, பிரபுபாதர் அவங்களுக்கு நேரடியாக கட்டளைகளை வழங்கி இருக்கிறார். ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு எப்பொழுது நேரடியாக கட்டளைகளை வழங்குவார்? எப்பொழுது அந்த சிஷ்யன் அந்த கட்டளைகளை தவறாமல் உயிர் போனாலும் சரி உயிர் போகும் வரை முயன்று அந்த கட்டளைகளை முயற்சி செய்து முடிப்பான் என்ற நம்பிக்கை இருந்தால் ஒழிய குரு அவனுக்கு நேரடியான கட்டளைகளை வழங்க மாட்டார். அப்ப இப்பேற்பட்ட ஒரு தூய பக்தர்களை அவர்களுடைய உடல் அங்ககீனம் ஏதாவது ஆயிடுச்சு, அது ஸ்ட்ரோக், அது ஏதாவது, குருமராஜ், குருமராஜ் தான் பெரிய உதாரணம். இது வந்து நான் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து குருமகராஜருடைய இதையே எழுதின மாதிரி இருக்கு. உபதேசாமிரதம் வந்து ரூப கோஸ்வாமி பார்த்து அதை எழுதின மாதிரி பாருங்க. கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ள தூய பக்தரை உடலோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை, அவர் வந்து தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை, பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, அத்தகைய பக்தி பக்தரை பௌதிக கண்ணோட்டத்துடன் காணக்கூடாது, இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, ஒரு பக்தர் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும் மோசமான மேனி நிறத்தை கொண்டிருந்தாலும் அங்ககீனமான உடலை கொண்டிருந்தாலும் நோய்வாய்ப்பட்ட பலவீனமான உடலை கொண்டிருந்தாலும் அவற்றை பொருட்படுத்த கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திடகாத்திரமான உடல் இருக்குன்னா ஒரே நல்ல போயிடுவான், கொரோனா வரும் ஏதாவது வரும் சித்திருப்பான். திடகாத்திரமான உடலை வைத்து ஆன்மீக சக்தி அளிக்கப்படுவதில்லை, தீட்சை அளிக்கப்படுவதில்லை. குரு என்பவர் சகல சக்தியும் தன் குரு மகாராஜரால் அளிக்கப்பட்டு அவருடைய கடமையை இங்கே செய்கிறார். கிருஷ்ணரின் மேல் அதீதமான பக்தி கொண்டிருக்கிறார். 24 மணி நேரம் தன் உடல், மனம், வாக்கு என் அனைத்துமே கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக குரு,
அப்ப அந்த குருவை நாம் எப்படி காண வேண்டும், ஒரு தூய பக்தரை எப்படி காண வேண்டும், உடலாக காணக்கூடாது, சர்வ சக்தியும் நிறைந்த மங்களகரமான முழுமுதற் கடவுளின் இதான் தவக்கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீதித்தம் கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே பூரிதாஜனா. பத்தாவது காண்டத்துல வருது கோபிகைகள் சொல்றாங்க தூய பக்தர்களின் பெருமைகளை. இது வந்து பிரதாபத்திர மன்னன் வந்து சைத்தன்ய மகாபிரபு காலை பிடிச்சு விடும்போது சொல்றார், மன்னரை சந்திக்க மாட்டேன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கவே மாட்டேன்ட்டாரு. அப்போ ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க பக்தரின் வேஷத்தில் சென்று பாகவதம் சொல்லுங்கள், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு சாதாரண வைஷ்ணவரா தன்னுடைய ராஜபோக உடைகள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பிரதாபருக்கிற ஒரு சாதாரண வைஷ்ணவரா திலகம் எல்லாம் அணிஞ்சிட்டு சிம்பிளா வெறும் துளசி மாலையோட போறாரு. போய் ரதயாத்திரை சமயத்துல சைத்தன்ய மகாபிரபு அதீதமாக நடனம் ஆடிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அவருடைய காலை போய் ஒரு ஒரு கார்டன் இருக்கு அங்க பிடிச்சு விடுறாரு. காலை பிடிச்சு விடும்போது இந்த பாட்டை பாடி சொன்னோம்னா சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பிரசன்னமாறாரு. அப்ப இது என்ன பாட்டுன்னா, தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் முழுமுதற் கடவுளின் தவ கதாமிருதம், அந்த கதை அமிர்தம் தான் அவர்களுடைய ஜீவன். தப்த ஜீவனம் கவிபிரீதம் கல்மஷாபகம், எப்பேற்பட்ட மோசமான கேவலமான அமங்கலம் இந்த உலகத்துல இருந்தா எல்லாத்தையும் அழிச்சு மங்களத்தை வரவேற்பாங்க. எப்படி சிம்பிளி இந்த உலகத்துல நடக்கிறது மூலமா, அங்கே இங்கே அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போவாங்க, இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு, நாரதமணி சுத்தலையா கல்மஷாகம் சிரவண மங்களம் ஸ்ரீமத் அவர்கள் பேசுவதை புரியுதோ புரியலையோ கூட கேட்கலாம். என்னங்க அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அவர் பேசுறது ஒண்ணுமே புரியல, அதனால நீங்க போய் அவர்கிட்ட தீட்சை எடுத்தா, இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும், யாரிடம் உபதேசமிருதம் போய் ஆறாவது பதத்தை படி முதல்ல. ஏன் என்றால் பிரகலாத மகாராஜ் வயிற்றுல இருக்கும்போது அவர் எந்த ஸ்கூலுக்கு போனாரு, என்ன மொழி அவருக்கு தெரியும், தமிழா ஓ ஆங்கிலமா சமஸ்கிருதமா. வயத்துல இருந்த குழந்தைக்கு என் நாரதமணி சொல்ற அனைத்தும் உள்ளே இறங்கியது ஆன்மீக அறிவு. ஆன்மீக அறிவு என்பது உடல் சம்பந்தப்பட்ட உணர்வுக்கு அப்பாற்பட்டது. குருமாரா சொல்றது தமிழ் மொழிபெயர்ப்பு நிச்சயமாக இருக்கும், அப்படி இல்லை என்றாலும் அவர் பேசுவதை கேட்கலாம், அவரை பார்க்கலாம், அந்த ஒலி அதிர்வு காதுக்குள்ள போனாலே பவர் தான். இது ஃபுல்லா எழுதியிருக்கு, பாகவதம் ஃபுல்லா இது எழுதியிருக்கு. அதனால ஒரு தூய பக்தர் எப்பேற்பட்ட பெரும் அபராதம் என்னவென்றால், ஒரு தூய பக்தரை உடல் சம்பந்தப்பட்ட உணர்வுடன் பார்ப்பது. அவருடைய நோய்வாய்ப்பட்ட பலவீனமான உடலை கொண்டிருந்தாலும் அவற்றை பொருட்படுத்த கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு. சாதாரண பார்வையில் உடல் குறைகள் காணப்பட்டாலும் அப்ப என்ன சொல்றது, தப்த ஜீவனம் கவிபீரீதிதம் கல்மஷாபகம் சிரவண மங்களம் ஸ்ரீமதாத்தம் புவி கிரணந்தியே பூரி காஜனா. புவியில் சுத்தி வருகிறார்கள், ரொம்ப ரேருங்க, அபூர்வம், அரிது. இதை போல ஒரு தூய பக்தர்களை காண்பது என்பது அரிதிலும் அரிது, மிக அரிதானது. சோ அதனால் அவருடைய பலவீனமான உடலையோ அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது. சாதாரண பார்வையில் உடலில் குறைகள் காணப்பட்டாலும் ஒரு தூய பக்தரின் உடல் என்றும் கலங்கமடைவதில்லை. இப்படி பார்க்கணும். இங்க ரூப கோஸ்வாமி இப்படி பாருங்க, அவருக்கு தெரியுது இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வருவாங்க, ஃபியூச்சர்ல பக்தர் வருவாங்க, வரும் பொழுது பக்தர்கள் அவரை தவறாக கண்டுவிடக் கூடாது உத்தம பக்தரை அப்படின்னு நம்மளோட பக்தி விதையை பாதுகாப்பதில் அவங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பாங்க. அதுல கடைசியில அது நுரை மற்றும் சேரினால் நிறைந்த மழைக்கால கங்கை நீரை போன்றதாகும். கங்கை நீர் வந்து மழைக்காலத்துல வந்து கலங்கலா போகும். இப்ப நீங்க மாயப்பூர் வரீங்கன்னு வச்சுக்கலாம், மழைக்காலம் கலங்கலா போயிட்டு இருக்கு கங்கை, இல்லைங்க ரொம்ப அழுகா இருக்கு கலங்கலா இருக்கு, இந்த முறை நான் குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா திரும்பி? அவன் ஒரு முட்டாள் லூசர், அப்படி போறவன் ஒரு முட்டாள். கங்கையை எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தும், அப்பேற்பட்ட கங்கையை யாராவது அழுக்குப்படுத்த முடியுமா, அது அழுக்க அந்த மண்ணு. ஒரு முறை வந்து நாங்க பரிகிரமா போயிருக்கும் போது முதல்ல குருமராஜ் ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி அப்ப வந்து எல்லாரும் தரையில விழுந்தெல்லாம் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்ப பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த மண்ணு அந்த டஸ்ட் எல்லாம் உடம்புல ஒட்டிக்கும், அப்புறம் தலையில எப்படி. அப்ப வந்து ஒரு இடத்துல உருள சொன்னாங்க, அப்ப இங்க பஞ்சதத்துவம் நடனமாடி இருக்காங்கன்னு அந்த அந்த கிரவுண்டுக்கு போனா அவங்க பஞ்சதத்துவம் நடனமாடி இருந்தாங்க. ஆஹா இங்க பஞ்சதத்துவம் நடனமாடி எல்லாம் உருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் இப்படி இப்படி தட்டி விட்டாங்க. ஏன்னா தட்டி விடும்போது குருமராஜ் இல்ல இல்ல தட்டாத தட்டாத அப்படின்னு சொல்லி, அது வந்து
பஞ்ச தத்துவாவுடைய இது. அப்ப தூய பக்தரின் மண்ணை எடுத்து தலை உடல் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும்னு சாஸ்திரத்துல சொல்லி பூசாதவரை ஒருவனுக்கு தூய பக்தி கிடைக்காது, கிருஷ்ணரை அணுகுவது மிகவும் கடினம்னு எழுதியிருக்கேன். முழுசு அந்த மாதிரி ஜஸ்ட் தட்டி விடாதீங்கன்னு சொல்லி. அப்ப கங்கையின் நீர் கலங்கலாக இருக்கிறது என்பதற்காக கங்கையில் குளிக்காமல் ஒருவன் சென்றானால் அவனை விட முட்டால் எவனாவது இருப்பானா? அப்ப அதே போல நம்ம குரு மகாராஜ் வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்தது, 2008 ஸ்ட்ரோக் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், அப்புறம் இங்க ஒரு கேன்சர் மாதிரி ஒண்ணு இருந்தது, அதை வந்து ரிமூவ் பண்ணாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஆபரேஷன் அவர் உடம்புல குத்தாத இடமே கிடையாது. அப்போ ஒரு சாஃப்ட் ஆயிடுது. ஆனாலும் அந்த கிருஷ்ண சக்தியும் அந்த வீரியம், பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வீரியம் உத்வேகம் அதோட பல மடங்கு பெருகி இருக்கிறது, பல மடங்கு பெருகி இருக்கிறது. நாங்க பக்கத்துல இருந்து இங்க மாயப்பொருள் பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்குல தீட்சை, ஆயிரம் ஆயிரம் தான் தீட்சையே, ஆயிரம் தான் ஆபீஸ்ல தவிக்கிறாங்க. ஆயிரம் அப்ளிகேஷன் எப்படி என்டர் பண்றது, என்ன பண்றது, மடமடன்னு அங்க பத்து பேர் உட்காந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராத்திரி பகலுமா. அந்த அளவுக்கு அவர் வந்து தீட்சை அளிக்கிறார் முதலுக்கு. இப்போ அப்ப வந்து அந்த பகவான் அப்ப பாத்தீங்கன்னா லாக்டவுன் வந்த போது பாத்தீங்கன்னா எல்லாரும் மாஸ்க் போட ஆரம்பிச்சாங்க. ஆனா குரு மகாராஜ் அதுக்கு முன்னால 2014-15 இருந்தே மாஸ்க் போட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் உலகமே மாஸ்க் போட்டுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா குரு மகாராஜ் வந்து தனி ரூம்ல இருந்தாங்க, நம்மள தனி ரூம்ல 2000 அடைச்சாங்க. அப்போ கிருஷ்ணன் வந்து எதற்கான ஏற்பாட்டை தூய பக்தருக்கு செய்து கொடுக்கிறாரு நமக்கு தெரியாது. பார்த்தா குரு மகாராஜ் வந்து ஜூம் வந்து 2014 முதல் முதலாக ஜூம் அக்கௌண்ட் குரு மகாராஜ் கிரியேட் பண்ணி ஜூம்ல பக்தர்களை சந்திக்க ஆரம்பித்தது 2014. ஒவ்வொரு பக்தர்களும் நல்லா ஐடியில படிச்சு ஐடியில கம்ப்யூட்டர்ல நல்லா தேர்ந்தவங்க கூட லாக்டவுனுக்கு அப்புறமும் அல்லது 2018-19 தான் நாங்கெல்லாம் ஜூம் குள்ள போனோம். எல்லா மக்களும் 2020 ஜூம்ல வந்தாங்க. அப்ப ஒரு பக்தரை கிருஷ்ணர் எதற்காக பூரணமாக கிருஷ்ணருக்கு சரணடைந்த தூய பக்தரை எந்த விஷயத்திற்கு தயார் செய்ய வேண்டுமோ பயிற்சி செய்ய அது கிருஷ்ணரின் சொத்து. அவர் அவரை எப்படி இயக்க வேண்டும் என்பது கிருஷ்ணருக்கு தெரியும். நம்ம இந்த உடல் திடகாத்திரமாக இருக்கின்றது அப்படிங்கிறது நினைச்சுன்னா திடீர்னு செத்தே போயிடுவோம், இருக்கவே மாட்டோம். இளமையில் சாக மாட்டாங்களா? வயசானதான் சாவாங்களா? உடல் திடகாத்திரமா இல்லாதவங்க தான், உடல் திடகாத்திரமா இருக்கவங்க எல்லாம் ரொம்ப வருஷம் நான் ஆர்கானிக்கா சாப்பிடுறேன், ஆர்கானிக்கு அதை பத்தியே ஒரு பிரச்சாரமே நான் ஆர்கானிக்கா சாப்பிட்டா நான் அடுத்த நாள் மண்டை போட்டுட்டேன். ஆர்கானிக்கான ஒரு விறகை வச்சு எரிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. கலப்படம் இல்லாத விறகு வேணா இங்க இருந்தா தேடி கொண்டு வந்து கொடுத்துடலாம். உடல்ல இருக்கிறது அதுதானே ஆசைப்பட்டாங்க, பிரசாதமா சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட தப்பு இல்லை. ஏனென்றால் விஷமும் அமிர்தமாகும், கிருஷ்ணர் விரும்பினால் விஷமும் அமிர்தமாகும். பிரகலாதருக்கு ஆகலையா? கிருஷ்ணர் நினைத்தால் ஆனால் அமிர்தமும் விஷமாகும். இது வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய வார்த்தைகள். சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்த பிறகு சூரியன் நோக்கி வரும்போது ஒரு சாசனம் சொல்றாரு, நாம் கிருஷ்ணர் தான் முடிவு செய்கிறார் ஒவ்வொரு பொருளின் தர்மத்தையும், இந்த பொருள் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற தர்மத்தை நிர்ணயிப்பர் முழுவதற் கடவுளாகிய கிருஷ்ணர். அவர் வந்து அமிர்தத்தையும் விஷமாக்குவார், விஷத்தையும் அமிர்தமாக்குவார். அதனால் அதை பத்தி கவலை இல்லை. என்ன கிடைக்குதோ நமக்கு சுத்து வட்டாரத்துல அதை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நம்ம பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறோம். பிரசாதம் சாப்பிடணுங்கிறத முக்கியமே தவிர ஆர்கானிக்கா சாப்பிடுறோமா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப நான் இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா வந்து கிருஷ்ண பக்தியிலிருந்து விலகி பௌதிகமான ஒரு சூழ்நிலை ஏன் போய்கொண்டு இருக்கிறது என்றால் தூய பக்தரை பௌதிகமாக பார்க்க ஆரம்பித்து விட்டோம். இது வந்து நம்ம கிருஷ்ண பக்திக்கு மிக மிக டேஞ்சர். அதனால எப்படி உத்தம அதிகாரியாகி தூய பக்தியை நாம் தூய பக்தரை பார்க்க வேண்டும்? கங்கை நீரின் நிலை இங்க பாத்தீங்கன்னா நுரை மற்றும் சேற்றினால் நிறைந்த மழைக்கால கங்கை நீரை போன்றதாகும். கங்கை நீர் என்றுமே மாசுபடுவதில்லை. ஆன்மீக உணர்வில் முன்னேறியவர்கள் கங்கை நீரின் நிலையை பார்க்காமல் அதில் நீராடுவார்கள். நம்ம போயிருக்கும் போது நம்ம மாயப்பூர் போயிருக்கோம் அல்லது நம்ம பிருந்தாவனம் போயிருக்கோம், யமுனை ஓடிக்கொண்டு இருக்கிறது, ஐயோ இல்லைங்க மழைக்காலத்துல ரொம்ப கலங்கலா இருக்கு அழுக்காயிருக்கும். அப்போ இதெல்லாம் டஸ்ட் எல்லாம் அழுக்கு கிடையாது. டாம்ல உருண்டிங்கன்னா அந்த தூசி அதெல்லாம் வந்து அழுக்கு கிடையாது. முழுமுதற் கடவுள் நடந்த அந்த பாதம், அந்த நம்மளுடைய பஞ்ச தத்துவா நடனமாடிய மண் அதெல்லாம் நம்ம உடம்புல பட்டுதுன்னா அது ஒரு பெரிய பியூரிஃபிகேஷன். அதை விட தூய்மையானது எதுவுமே கிடையாது, அது அழுக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதே போலத்தான் ஒரு தூய பக்தர் உடல்
அங்கஹீனமாக இருந்தாலும் அவரை தூய பக்தராகவே பார்க்க வேண்டும். அவர் எந்த சக்தியும் இழக்கவில்லை. பெரும் சக்தியுடன் பெரும் தன் ஆன்மீக குருவின் கட்டளையை சிரமேற்கொண்டு நம்மளை எல்லாம் காப்பாற்ற வந்திருக்காரு. அந்த ஒரு உணர்வில் தான் நாம் அவரை காண வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதம். இது வந்து இன்னும் ஒரு நாள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது மேல வந்து இந்த அம்சங்களை பற்றி எழுதியிருக்கு. சரி, அப்ப இப்ப இந்த மொழிபெயர்ப்பை நம்ம பார்த்திருக்கோம். அதுல இப்ப பொருளுரையில இப்ப படிச்சதுல ஒரு சின்னதா ஒரு 2-3 minutes பார்த்துட்டு நம்ம வந்து இப்ப முடிச்சுக்கலாம். இங்க இது இருக்கு. ஒரு பக்தன் சில நேரங்களில் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவதாக தோன்றினாலும் அவனை நற்குணங்கள் பொருந்திய சாதுவாகவே கருத வேண்டும். இது வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. பக்தன் நல்லது கெட்டது என்பது ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, பௌதிக உலகத்துல நல்லது கெட்டது, ஆன்மீகமயமான செயல் செய்பவன் ஆன்மீக தளத்தில் இருப்பதனால் அவன் நல்லது கெட்டதுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். ஏதாவது அவன் தவறு செய்து விட்டால் கூட சீக்கிரமா கிருஷ்ணர் அவனை காப்பாத்தி சரி பண்ணிடுவார். அதுக்குள்ள நம்ம 1008 பரணி பேசக்கூடாது. அது எப்படின்னா, அந்த பக்தர் அப்படி பண்ணாங்க, அந்த பக்தர் இப்படி பண்ணாங்க, இதை அங்கன்னு பேசக்கூடாது. ஏன்னா திடீர் என்று அவங்களும் சாதாரண பக்தர்களை பற்றியே கூட நம்ம பரணி பேசக்கூடாது. ஏதோ ஒண்ணு ஒரு நாள் ஒரு ரோட்ல போ, அவங்க வந்து இப்ப வந்து இப்பதான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா 7 round வந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க வந்து டீ கடையில டீ குடிக்கிறத பாத்துருவீங்கன்னு வச்சுப்பாங்க. என்ன பண்ணுவீங்க, பக்கத்து வீடு ஏத்த வீடு எல்லாம் பொறணி பேசுற மாதிரி பேசுவீங்களா? இல்ல, அவர்கள் ஹரிநாமத்தை ஜபம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். 8 மாலை ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க, 16 மாலைக்கு வந்துருவாங்க. வர்றதுக்குள்ள அவங்களுக்கு அதுவே அந்த அனர்த்தம் போயிடும். கிருஷ்ணருடைய ஹரிநாமத்திற்கு சக்தி இருக்கிறது, அது வேலை செய்யும் என்று நம்ப வேண்டும். அவர் அந்த பக்தர் எப்ப பக்தி தொண்டை எடுத்துக்கொண்டு நடக்கிறாரோ அவர் நிச்சயமாக வந்து வெளியே வருவார். அதை நட்பான முறையில் அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி இது சாப்பிடாம இருந்தா நல்லதுங்க, அதுக்கு பதிலா இந்த கடையில ஹெர்பல் டீ விற்குது, சுக்குமல்லி காஃபி விற்குது, அதை நீங்க வாங்கி குடிச்சுக்கலாம்ல, அந்த மாதிரி நம்ம உதவி தான் செய்ய வேணுமே தவிர பொறணி பேசுவதோ அல்லது அது மோசமா பேசுவதோ கூடாது. அப்ப எந்த குறைபாடுகளுமே பக்தரின் உடலில் உள்ள குறைபாடுகளையும் பார்க்க கூடாது. ஒரு தூய பக்தரின் உடலில் உள்ள குறைபாடுகளை யாரும் விமர்சிக்க கூடாது. குறைபாடுகள் இருப்பினும் அவற்றை கவனியாது விட வேண்டும். பிரபுபாதரோட நம்ம பிரபுபாதர் சொல்றதை நம்ம அப்படியே கேட்டு நடக்கணும். அவற்றை பகவானுக்காக அவரது சேவையை மட்டுமே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர் எப்படி பகவானுக்கு, குரு மகாராஜ் வந்து எப்படி பகவானுக்கு சேவை செய்கிறார் அதை மட்டுமே நம்ம பார்க்கணும். எத்தனை கோயில்களை திறந்து வைத்தார். இப்ப இந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா 6-7 கோயிலுக்கு மேல திறந்து வச்சு 7-8 விக்கிரகங்களை ஸ்தாபனம் செய்திருக்கிறார் குரு மகாராஜ். இந்த அப்புறம் 1000-க்கணக்கான இனிஷியேஷன் நாய்ப்பூர்ல பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 விழா வந்தது, அதுக்கு முன்னாடி 2000 இனிஷியேஷன், அதுக்கப்புறம் 2000 இனிஷியேஷன், 4000 தீட்சை கொடுத்தார். பங்களாதேஷம் போய் 4000 தீட்சை கொடுத்தார். தொடர்ச்சியாக தன்னுடைய குருவிற்கான சேவையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். தன் குரு தனக்கு இட்ட கட்டளைகளை சிரமேற்கொள்கிறார். இடாத கட்டளைகளை இல்ல, புது புது ப்ராஜெக்ட். நானே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டேன் போட்டு இப்ப நம்ம இந்த மாதிரி எல்லாம் எந்த காரணமும் இல்லை. தன் குருவின் கட்டளை, தூய பக்தி தொண்டு என்பது குருவின் கட்டளையை சிரமேற்கொள்வது, அவ்வளவுதான் சிம்பிள். குரு கட்டளை கொடுக்கலன்னா பொதுவான கட்டளைகள் இருக்கு, அதை தான் பின்பற்றணும். தனிப்பட்ட கட்டளை கொடுக்காது. புது புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ, குரு கொடுத்த பிரசாதம் மட்டுமே பிரசாதம், பகவத் பகவானின் பிரசாதம். எஸ்ய அப்பிரசாதான் நகதி குத்தோட்டி, கதியே கிடைக்காது. யாருக்கு? குரு கொடுக்காத பிரசாதத்தை உண்பவர்களுக்கு கதி கிடையாது. எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதம், அதை மட்டும் சொல்லல. உங்களின் பிரசாதம், குரு கொடுக்கிற பிரசாதம் மட்டும்தான் பிரசாதம் சொல்லும். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் கொடுக்காத பிரசாதம் பிரசாதம் அல்ல, அதையும் சொல்றாங்க. எஸ்ய அப்பிரசாதம் ந கதி குத்தோபி. அதே மாதிரி நம்ம குரு டெய்லி குருவந்தனம் பாடுவோம் இல்லையா? குருமுக பத்மாவாக்கியா சித்தத்தே கொரியாக்கியா அரணோ கொரியோ மனியாம்ஷா. குரு கொடுத்த கட்டளைகளை மனதில் நிலைநிறுத்து. மனதே, மனதுக்கு பாருங்க, மனசிக்ஷா, மனதிற்கு உபதேசம் அளிக்கும். என்ன? குருமுக பத்மாவாக்கியா, குரு வாயிலிருந்து, தாமரை வாயிலிருந்து வந்த பத்ம வாக்கியங்களை, பத்ம வாக்கியா சித்தத்தை கொரியாய்க்கா, மனதில் நிலைநிறுத்து, மன சித்தை சிந்தையில் நிறுத்து. அறனோ கொரிய மனாஷா, வேறு ஆசைகள் படாதே மனமே, மனமே வேறு ஆசைகள் படாதே. சோ இதுதான் உபதேசம். சோ
அவர் கொடுத்ததை செய்வது. அப்போ குரு மகாராஜருக்கு பிரபுபாதர் உபதேசங்கள் அளித்திருக்கிறார், கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை சிறமேற்கொள்வதை மட்டுமே தன் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் அவர்கள் செல்கிறார்கள். இது வந்து அவருடைய உடல் அங்ககீனம் உடையது என்பதனால் இந்த பதம் அவருக்கு மிக பொருந்தும். அதனால் ஒரு சிஷ்யராகவோ சிஷ்யர் அல்லாதவராகவோ யாராக இருந்தாலும் உண்மையாக உபதேசாமிரதத்தை பின்பற்றும் பக்தர்கள் இந்த புத்தகத்தை படித்து அவரை எப்படி காண்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கங்கை நீர் கலங்கி வந்தாலும் அதில் குளிக்க வேண்டும். அதை போல மாயாப்பூர் நீங்கள் வந்தீர்களானால், குரு மகாராஜ் அங்கே இருந்தாரானால், அந்த ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் அவர்கள் வெறும் தேளும் பாம்பும் ஓடுற வெறும் நிலத்தை அவ்வளவு அழகான ஆலயமாகவும் கெஸ்ட் ஹவுஸும் பிரசாதமும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்ல வசதியுடன் நாம் பக்தி தொண்டு செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறார். அவர் அங்கே வகுப்படுத்தாங்கள் அதை அட்டன் செய்ய வேண்டும். ஒரு எதற்கு செல்ல வேண்டும்? புண்ணிய கஷேத்திரங்களுக்கு அல்லது புனித ஸ்தலங்களுக்கு தூய பக்தரிடமிருந்து கேட்பதற்காக செல்ல வேண்டும். அப்ப அவர் வகுப்பு கொடுக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் அதற்கு மரியாதை கொடுக்கிறார். யார் அதை ஸ்தாபனம் பண்ணாங்களோ அவரே அங்க இருக்கிறாரு பிரபுபாதரின் கட்டளையின் பேரில். இல்லைங்க, அவருக்கு முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வீல் சேர்ல இருக்காரு. இதெல்லாம் நம்ம மனது தவறாக வழி நடத்துவது. இந்த மாதிரி சொல்லக்கூடாது, அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, அதனால அவரை அணுகக்கூடாது, அவரை அது அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது. கிருஷ்ணரின் சக்தி அவருக்குள் இருக்கிறது. அதன் மூலமாக அவர் பக்தி தொண்டு செய்திருக்கிறார். இதை அடையாளம் கண்டவர் ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதர் அடையாளம் கண்டதினால்தான் அந்த கட்டளைகளை அவருக்கு அளித்திருக்கிறார். இப்ப வந்து அவருக்கு அடையாளம் காணலைன்னா அவர் கட்டளையே அளிக்க மாட்டார். கட்டளையே அளிக்காம நிறைய பேர் இருப்பாங்க. பிரபுபாதர் கட்டளையே அளிக்கல அவங்க. அப்போ கட்டளைகளை சிறமேற்கொள்ளும் தூய பக்தரை சாதாரண மனிதராக பார்க்கக்கூடாது. கங்கை நீரில் விளையாடுவது போல் அவர்களின் சங்கத்தை மிகவும் பணிவுடன் அன்புடனும் மரியாதையுடன் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப வந்து நம்ம மேற்கொண்டு இந்த கோஸ்வாமிங்கிறத பத்தி பார்க்கலாம். அது வந்து நாளைக்கு வந்து தொடரும். அது எப்படிங்கிறத பார்த்துட்டு ஓகேவா? தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. ஹரி போல். ஹரி போல். ஏதாவது கேள்விகள் அல்லது பரிமாற்றங்கள் ஏதாவது இருந்தா செய்யலாம். சந்திரகலா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி இங்க ஹரே கிருஷ்ணா ஹரி போல் மாதாஜி. உங்க கிளாஸ் ரொம்ப அற்புதமா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப அந்த தர்மங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணீங்க இல்லையா மாதாஜி, அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தர்மம் எங்க நாங்க செய்ய பாகவதத்துல ஒரு 10 ஸ்லோகங்கள் வரிசையா தர்மம்னா என்னன்னு கொடுத்தது. தியக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரே பஜன் பக்வா தத் யதோ யதோ ததோ யதி அத்ர யத்ரக்வா வா பத்ரம். சூப்பர் சூப்பர் ஸ்லோகம். தர்மம் 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 தர்மம். 6-7 ஸ்லோகம் வரிசையா வருது. தர்மம் என்றால் என்ன என்றால் மாதாஜி, ஜெனரலா தர்மம்ங்கிற வேர்டு பத்தி தானே நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறீங்க? ஆமாங்க மாதாஜி, ஆமாங்க. ரொம்ப சிம்பிள் மாதாஜி. தர்மம் என்றால் ஒரு ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் நானு. ஒரு பொருள் இருக்கு, இப்ப வந்து சக்கரை இருக்கு. அப்ப அந்த சக்கரையின் தர்மம் என்னன்னா இனிப்பது. உப்பு இருக்கு, உப்பின் தர்மம் என்ன என்றால் செயல்பாடு. கறி உப்பு கரிப்பது. ரெண்டும் பாக்குறதுக்கு வெள்ளையாதான் இருக்கு, ஆனால் உப்பு வந்து கரிக்கிறது, சர்க்கரை வந்து இனிக்கிறது. அப்ப இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஜட வஸ்துவிற்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. பஞ்சு என்றால் மெத்துன்னு இருக்கும், அது அதோடைய தர்மம். கல்லு என்றால் கடினமாக இருக்கும், அது அதோட தர்மம். இந்த தர்மத்தை யார் விதைத்தது? யார் வந்து அத டிஃபைன், அதாவது கல்லுனா ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும், பஞ்சுனா மெத்துன்னு இருக்கணும், விதித்தது யார் என்றால் முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவாக வந்து பிரம்மாவிடம் உபதேசம் அளித்து, பிரம்மா வந்து கனவுல நைட்டு ஃபுல்லா வந்து அப்பா மடியில படுத்து தூங்குவார். பிரம்மாக்கு அப்பா அம்மா எல்லாம் விஷ்ணு தான், கர்ப்போதர சாய் விஷ்ணு. அப்போ இந்த நைட் ஆனவுன்னா ஒரு கல்பம் முடிந்தவுடன்
வந்து திருப்பியும் அந்த தாமரை அப்படி சுருங்கிக்கும் வந்து படுத்துப்பார். அப்ப கனவுல சொல்வார், அப்ப வந்து ஒவ்வொரு பொருளின் தர்மமும் முழுமுதற் கடவுளால் நிர்ணயிக்கப்படுகின்றது, இந்த பொருள் இப்படித்தான் இருக்கணும்னு. அதே போல இந்த உடல் எடுத்து மனித உடல் எடுத்த நமக்கு ஒரு தர்மம் விதிக்கப்பட்டு இருக்கிறது. மனிதருக்கான இப்ப நாயாவுடைய தர்மம் குலைப்பது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தர்மம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தன்னை உடலாக கருதி கொள்ளும் உடலுக்கு, மனித உடலுக்கு நாலு தர்மங்களாக வர்ணாசிரம தர்மங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது என்னன்னா, மனித உடல் என்று எடுத்தவர்கள் வேத கலாச்சாரத்துல மனித உடலாக தன்னை கருதி கொள்வது. நான் தேவன் கிடையாது, நான் அசுரன் கிடையாது, நான் மனிதன் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா வேதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க கர்மிகள் அல்லது கர்ம யோகிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னை உடலாக கருதி வர்ணாசிரமத்தை பின்பற்றுவார்கள். அதாவது சத்திரியன், அது பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன் என்று கருதுவார்கள் தன்னை. அல்லது அதனுடன் சேர்ந்து பிரம்மச்சாரி, நான் வனப்பிரஸ்தா, நான் கிரகஸ்தா, நான் சன்னியாசா என்று கருதுவார்கள். இது வந்து உடல் சம்பந்தப்பட்ட உணர்வு இருப்பவர்கள், வேதத்தை பின்பற்றுபவர்கள் பின்பற்றும் விஷயமாகும். ஆனால் வைஷ்ணவர்களின் தர்மம் என்னவென்றால், பகவத்கீதையை நாம் படிக்கும் பொழுது முதல் அத்தியாயத்திலும் கடைசி அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் இந்த நம்மளுடைய உண்மையான தர்மத்தை நமக்கு கற்பித்து விடுகிறார். நீ உடல் அல்ல ஆத்மா. அப்ப நான் ஆத்மா எனப்படும் பொழுது நான் உடலே கிடையாது. அப்ப நான் பெண்ணாகவோ ஆணாகவோ எத்தனையோ தர்மங்கள் இருக்கும், அது இந்த கலியுகத்தின் வாயிலாக கூட உடைத்து போடப்படும். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. சில சமயம் நல்ல வண்ணம் வர்ணாசிரமம் அமைஞ்சிருக்கும், சில சமயம் அமைஞ்சிருக்காது, அதை பத்தி கவலை கிடையாது. நான் உடல் கிடையாது ஆத்மா. அப்ப ஆத்மாவின் தர்மம் என்ன என்று பார்த்தால், அதுதான் ஸ்வதர்மம், அதுதான் உண்மையான என் தர்மம். நாம் யார் என்பதின் அடையாளத்தில் உடல் என்று கருதினால் வர்ணாசிரம தர்மத்தையும், நான் உயிர் ஆத்மா என்று ஜீவன் என்று கருதினால் ஜீவேர சொருபோகையா கிருஷ்ணேர நித்யதாசா, கிருஷ்ணரின் நித்யதாசன் என்பதே எனது உண்மையான தர்மம். எனது உண்மையான தர்மம் ஒரே ஒரு அடையாளம், நான் உடல் அல்ல ஆத்மா, நான் பகவானின் நிரந்தர சேவகன். இதுதான் உண்மையான அடையாளம், உண்மையான தர்மம். என் தர்மம் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதே ஆகும். இதுதான் எல்லாருக்கும், அது ஆணோ பெண்ணோ மிருகமோ மரமோ, எல்லாம் உயிர் வாழிகள், உயிர் வாழிகள் அப்படிங்கும் போதே ஆத்மா, வேறு வேறு உடலில் சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் அப்படின்னு ஆயிருது. அப்ப உடலின் தர்மம் நம் தர்மம் அல்ல. தத்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரே. நமக்கு ஸ்வதர்மங்கள் பலது இருக்கும். அப்ப தேவர்களை திருப்திப்படுத்தணும், முன்னோர்களை திருப்திப்படுத்தணும், குழந்தை பண்ணும், எக்கச்சக்கமான தர்மங்கள். சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ. எல்லா விதமான தர்மங்களையும், பத்னின்னா ஒரு தர்மம் இருக்கும், அப்பா தான் குடிகாரம் வந்து குடிச்சுட்டு அடி அடின்னு அடிப்பான், நான் கல்லானாலும் கல்லானாலும் கணவன், ஃபுல் ஆனாலும் புருஷன், அந்த மாதிரி நான் உங்களுக்கே பணி செய்து கிடப்பேன். இல்லைங்க சாரி, இல்ல கிருஷ்ணரின் சேவகர், போய் சேவை செய்ய, அரே கிருஷ்ணா ஜபம் பண்ணு, எப்படியோ உன் குழந்தைங்களை காப்பாத்து, அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் கலந்து போட்டும், அவ்வளவுதான் முடிஞ்சுது வேலை. அந்த அந்த பத்னி தர்மத்தை எல்லாம் அதனால கிருஷ்ணர் சொல்லாரு, எல்லா தர்மத்தையும் சர்வ தர்மான் பரித்யஜ, தூக்கி எறி, சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக்கம் சரணம் ரஜா, கிருஷ்ணா பிரபு சரணாகதி, ஹரி ஹரி உனக்கு நான் சரணடைகிறேன் பிரபுவே. சோ உண்மையான பதி கோபதி, கோபதியே உண்மையான பதி. சோ இந்த மாதிரி பல தர்மங்கள் இருக்கு. இப்ப முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்மங்கள் இருக்கு, தேவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்மங்கள் இருக்கு. அந்த மாதிரி எல்லா தர்மத்தையும் ஒருத்தரால செஞ்சுட்டு இருக்க முடியாது. அப்ப வந்து முழு கடவுளாகிய ஹரியின் சேவகன் நான் எனப்படும் ஆன்மீக உணர்வு நிலையில் ஸ்வதர்மம் இருக்கின்றது. அந்த ஸ்வதர்மத்தை நாம் செய்யும் பொழுது மற்ற தர்மங்களை சரியாக செய்யாவிடலாம். அதற்காக உதாசீனம் செய்யணும்ன்றது இல்ல, சரியாக செய்ய முடியாவிட்டாலும் காலத்தின் சூழ்நிலையினால் சரியாக செய்ய முடியாவிட்டாலும் மற்ற தர்மங்களை, அது அகம் துவாம் சர்வ பாபேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி. ஐயோ பாவம் வரும், இப்படி பண்ற அப்படி பண்ற தவசம் பண்ற, சாரிங்க இன்னும் முடியல, நான் வெளிநாட்டுல வேலையில இருக்கேன், நான் எப்படி தவசத்துக்கு பண்ணுவேன், பண்ண முடியல, முன்னோர்களுக்கு படைக்க முடியல, ஆனா நான் ஹரிய வழிபடுறேன், வேற வழி இல்லை, என்ன பண்றது, சூழ்நிலையின் காரணமாக முடிந்தவரை நம்ம செய்வோம், முடியாதவரை என்ன செய்ய முடியும். சோ அவர் என்ன சொல்றாரு, முடியாதவரை முடிந்தவரையே செய்யாதன்றது. சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் ரஜ. ஐயோ பாவம் வருமே, அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசு. சர்வ தர்மான், அப்ப தர்மாங்கிற வருது நீங்க கேட்டீங்க, இது வந்து பகவத்கீதையில 18வது அத்தியாயம் 66வது பதம் மிக மிக முக்கியமான பதமாக கருதப்படுகிறது. அதுல பாத்தீங்கன்னா சர்வ தர்மான் பரித்யஜ, சர்வ தர்மம், அதுல வந்து பொருளையை நீங்க படிச்சீங்கன்னா
வர்ணாசிரம தர்மத்தையும் விட சொல்லி சொல்லியிருப்பார் பிரபுபாதர். ஆத்மாவின் உண்மையான தர்மம் என்னவென்றால் கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் வைஷ்ணவ தர்மமே உண்மையான ஆத்மாவின் தர்மமாகும். மற்றதெல்லாம் போலி தர்மம். இந்த உடலில் நான் பெண்ணாக சில தர்மங்கள் செய்வேன், அடுத்த உடலில் ஆணாக செய்வேன், அதற்கு உடலில் நாயாக குறைப்பேன், அதற்கு பிறகு வேற கரும்பாக இனிப்பேன். இதை போல எத்தனை எத்தனை ஜென்மங்களிலே எத்தனை எத்தனை உடல் எடுத்து அந்த தற்காலிகமான என் உடல் சம்பந்தப்பட்ட தர்மத்தை என் தர்மமாக போலியாக எத்தனை நான் நடிக்கிறது. உண்மையான நானாக இருக்க வேண்டாமா? உண்மையான நான் ஆத்மா, நான் பகவானின் நிரந்தர சேவகன். இது எந்த உடலை எடுத்தாலும் இதே தான் தர்மம். இந்த ஸ்வதர்மம் இதுதான் வந்து, இது வர்ணாசிரம தர்மம் கிடையாது, இதுதான் உண்மையான தர்மத்தின் விளக்கம். நம்ம தவறு தவறா நம்ம மற்ற தர்மங்களை செஞ்சா பரவாயில்ல, நாலு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அடமானா தவறும் பரவாயில்ல, ஆனா இந்த தர்மத்தை கைவிடுத்து. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப கலியுகத்தின் தர்மம் நாம சங்கீர்த்தனம் மகாபிரபு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, நம்மளோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு அது ஒண்ணே போதுமா நான் கேட்கிறேன். கண்டிப்பா கலியுகத்தின் தர்மம் மட்டும் இல்ல, இப்ப நீங்க சத்தியுகத்துல கூட ஹரிநாமம் சொல்லலாம், ஆனா ஹரிநாமம் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. அவ்வளோ ஒரு அரிது, மிக மிக அரிது. நீங்க அடுத்தது பக்தி ரசாமிரத்தை நீங்க படிப்பீங்க, அதுல பாப்பீங்க, அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அப்ப வந்து பகவானின் புனித நாமமானது நான் கலியுகத்தை சேர்ந்தவன் என்று நினைப்பது கூட ஒரு கட்டுப்பாடுதான். அப்ப கலியுகத்தின் தர்மம் அப்படிங்கிறது கிடையாது. கலியுகத்தினுடைய தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம் என்பது வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேத கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை செய்தே ஆக வேண்டும். அதே சமயம் நிரந்தரமாக தன்னை ஆத்மாவாக அடையாளப்படுத்திக் கொள்பவன் அவன் கலியுகமாக இருந்தாலும் சத்தியுகமா இருந்தாலும் திரேதாயுகமா இருந்தாலும் துவாபராயுகமா இருந்தாலும் பக்தி தொண்டு செய்யும் ஹரிநாம சங்கீர்த்தனம். இப்ப நாரதமுனி பாத்தீங்கன்னா, நாரதமுனி தன் எப்படி என்ன பண்றார், நாரதமுனி தன் வீடையில் கிருஷ்ணரின் நாமங்களை ஜபம் செய்த வண்ணம் பாட்டு பாடிய வண்ணமே சொல்கிறார். கோவிந்தா கோபாலா அப்படின்னு பாடிண்டே போறாரு அவர். ராதா ரமணா இந்த மாதிரி பாடிண்டே கிருஷ்ணர் வீணை வாசிச்சுட்டு போறாரு. அப்ப அவர் கலியுகத்துல மட்டும்தான் அந்த வீணையை வசிச்சு பாடினாரா? சத்தியுகத்துல நாரதமணி கிருஷ்ணரின் நாமத்தை பாடலையா? மௌனமா போனாரா? இல்லையே. துவாபராயுகர்லயும் மௌனமா போலையே. சோ ஒரு தூய பக்தர் நம்ம பக்தி தொண்டை எடுத்துக்கும் போது நம்ம இந்த கலியுகத்துல வந்து ஹரிநாம சங்கீர்த்தம் பொதுமக்களுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. தீட்சையே எடுக்காட்டி கூட அவங்க வந்து தேவர்களை திருப்தி செய்வது அது இதுன்னு பல பேரை பண்றதுக்கு பதிலா ஹரிநாம சங்கீர்த்தனம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இந்த உலகத்தை விட்டு போகாம இருந்தா கூட அவங்களுக்கு மழை வர வேணும்னா அவங்க ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிதான் ஆகணும். அதனால கலியுகத்தின் தர்மம் சொல்லியிருக்கு. என்னுடைய சுதர்மம் சொல்ல, கலியுகத்தோட தர்மம். அப்ப சாதாரண பொதுமக்களும் ஒரு மாலை குருமராஜ் சொல்றாரு. குருமராஜ் என்ன சொன்னாருன்னா, எல்லோரும் தீட்சை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துல பெரும் வைஷ்ணவர்கள் இருப்பாங்க, பிராமணர்கள் இருப்பாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் ஒரு மாலை ஜபம் செய்யறவர்கள் இருப்பார்கள். ஆனா இந்த நாலு விதிமுறைகளை பின்பற்றுவார்கள், ஒரு மாலை ஜபம் செய்வார்கள். இதை போல ஒரு சிட்டிசன்ஸ் மெயின்டைன் பண்ணாலே போதும். அவங்க வந்து பொதுமக்கள், பொதுமக்கள் முன்னேறிய பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க 16 மாலை ஜபம் செய்வாங்க, தீட்சை எடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. முன்னேறிய பக்தர்களும் இருப்பாங்க. சோ அதனால வந்து கலியுகத்துடைய தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்னா ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபராயுகத்துக்கு கலியுகம், ஒவ்வொரு தியானம் சத்தியுகத்துல வந்து தியானம், திரேதாயுகம் துவாபராயுகத்துல வந்து, சாரி திரேதாயுகத்துல வந்து யஜ்யம், துவாபராயுகத்துல வந்து ஆலய வழிபாடு, இந்த மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து யுகத்திற்கான தர்மம். நமக்கு வந்து யுக தர்மங்கிறதுக்காக இதை பின்பற்ற வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. ஸ்வதர்மம் என்பதற்காக நம் பக்தி தொண்டை பின்பற்ற வேண்டும். நான் உடல் அல்ல ஆத்மா, நான் கலியுகவாசி இல்ல, நான் சத்தியுகத்துல போனாலும் நான் கிருஷ்ணனுடைய நாமத்தை தான் ஜபம் பண்ணும். எந்த உடலில் எந்த கர்ப்பத்தில் எந்த யுகத்தில் நான் சென்றாலும் என் கிருஷ்ணரை மறவாமல், அவரின் நாமத்தை மறவாமல், அவரின் சேவையில் நான் ஈடுபட வேண்டும். நான் உடல் அல்ல ஆத்மா, நான் கலியுகவாசி என்று நினைக்கிறதே உடல் சம்பந்தப்பட்ட உணர்வு தான். அதனால பிரபுபாதர் வந்து கலியுகத்துல வந்து யுக தர்மம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம்ங்கிறத ரொம்ப கம்மியா தான் எழுதியிருக்காரு, ரொம்ப கம்மியா. தமிழ்நாட்டுல வந்து எப்படி பரவுச்சுன்னே தெரியல, அப்படி பரப்பி விட்டாங்க. அது பொதுமக்களை வந்து முதல் முதல் நம்ம பக்தியில கொண்டு வரதுக்காக உபயோகப்படுத்துறது. பட் முன்னேறிய பக்தர்கள், பகவத்கீதை முடிச்சவங்க, இனிஷியேஷன் எடுத்தவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், கலியுகத்திற்கு அப்பாற்பட்டு நான் உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் இந்த நாலு யுகத்திற்கெல்லாம் காலத்திற்கே அப்பாற்பட்டவன் நான். நம்ம காலமெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம ஹரிநாம சங்கீர்த்தனம் சத்தியுகத்துல பிறந்தா நான் ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டீங்களா? சைத்தன்யமா சொல்லி கொடுத்துட்டாரு, குரு தீட்சை கொடுத்துட்டாரு.
இன்னும் தீட்சை எடுக்கலையோ? எடுத்துட்டீங்களா சந்திரகலா? இல்லைங்க மாதாஜி, இப்பதான் பிராக்டிஸ் பண்றீங்க. வெரி குட், வெரி குட். பொதுமக்களுக்கு வந்து ஒரு மாலை ஜபம் பண்ணா போதும், நாலு பிரின்சிபிள்ஸ். இப்ப நான் ஒருத்தர் ப்ரீச்சிங் பண்றேன் அப்படின்னா பக்தர் இல்லாதவர்களுக்கு, இப்ப நான் எப்படி வருங்காலத்துல வருங்காலத்துல ஒருத்தங்க கேட்டாங்க உலகத்துல எல்லாருமே பக்தர் ஆகிடுவாங்களான்னு. நிச்சயமாக எல்லாருமே ஹரியை வழிபடாவிட்டால் தேவர்களிடமிருந்து மழை வராது. இப்ப என்னன்னா மிருகங்களை கொலை பண்ணி ரத்த அழகா ஓடுது. அப்படி இருந்தும் இன்னைக்கு மழை வருது அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் நடப்பதனால் மட்டுமே மழை வந்து கொண்டிருக்கிறது. அப்ப பொதுமக்கள் வந்து நிச்சயமாக இதை நிறுத்த வேண்டும். நிச்சயமாக ரத்த ஆறுதான் ஓடிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். எங்க பாத்தீங்கன்னா இது இப்ப மதுரை எந்த ஊரு, நீங்க எந்த ஊரா இருந்தாலும் சரி, மெயின் ரோட்ல போங்க, இது பண்ணுவாங்க, அது என்ன கிரில் பண்ணிட்டு இருப்பாங்க, கிரில் சிக்கன், அந்த சிக்கன் பொண்ணுங்க ஆனுங்க சின்ன ஐம் வெரி கியூட் ஐ ஹவ் பியூட்டிஃபுல் பப்பி அப்படின்னு அழகு ஆனா பார்த்தோன்னா என்னன்னா அடி கடிச்சு கடிச்சு இவ்வளவு பெரிய மாம்சத்தை தின்னு இருக்கும் அசுரி மாதிரி. கியூட்டா லிப்ஸ்டிக் போட்டு, இது பேர் என்ன, இது கியூட்டா, இது கொடுமை, நீ என்ன ரத்த காட்டேறியா? சோ அந்த மாதிரி வந்து இதை ஃபேஷன் ஆக்கி அப்படி எல்லா பக்கமும் ரத்த ஆறு ஓடும்போது இன்னைக்கும் அரிசி பருப்பு ஏன் கிடைக்குது கடையில? எப்படி விளையுது? பூமாதேவி கொடுக்க மாட்டாங்க. பூமி மேல அத்தனை ரத்தத்துக்கு குடிச்சு கட் பண்ணி கட் பண்ணி அலறுது ஒன்னொன்னும், ஆடு மாடு எல்லாம் அலறுது, கோழி கோழி எல்லாம் பெரிய பெரிய பண்ணை வச்சு மொத்தமா 100, 200, 500. அப்ப எப்படி பூமாதேவி கொடுப்பாங்க? தன்னுடைய மற்ற குழந்தைகளை இப்படி நீங்க வதச்சிங்கன்னா எப்படி உங்களுக்கு அரிசி பருப்பு வருது? ஏனென்றால் நல்லோர் ஒருவர் உளரேல், அவர் பொருட்டு எல்லோருக்கும் மெய்யும். இது நல்லோர் இல்லைங்க, பக்தர் ஒருவர் உளரேல். இது பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார். அது என்னது? யஜ்ஞாத் பவந்தி பர்ஜன்யோ, அதாவது பர்ஜன்யம் எப்படி அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யோ அன்ன சம்பவஹா. பர்ஜன்யம்னா மழை. அண்ணா பவந்தி பூதானி, இந்த உலகத்தில் இருப்பவர் எல்லாம் அரிசி பருப்புனாலதான் உயிர் வாழறாங்க. அண்ணா பவந்தி பூதானி, எப்படி அந்த அன்னம் கிடைக்கிறது? பர்ஜன்யோ அன்ன சம்பவ, பர்ஜன்யம்னா மழை. அந்த மழை வருவதனால்தான் இதை எல்லாம் வானத்தை பார்த்த பூமிங்கம்பாங்க. மழை வருவதனால்தான் எல்லாம் விளைகிறது. அப்ப மழை எப்படி வருகிறது? யஜ்ஞாத் பவந்தி பர்ஜன்யோ. அடுத்த பதத்துல சொல்ல, எப்ப பர்ஜன்யம் வரும், எப்ப மழை வரும் என்றால் யஜ்யம் செய்தால் ஒழிய மழை வராது. அப்ப யஜ்யம் என்ன? ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு யஜ்யம் பரிந்துரைக்கப்படுகிறது. அப்படி பார்த்தால் கலியுகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட யஜ்யமானது ஹரே கிருஷ்ண மகாமந்திரமாகும். அப்ப நீ டிவோட்டியா நான் டிவோட்டியா கிருஷ்ணா முஸ்லீமோ எல்லாரும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஹரே கிருஷ்ணா சொல்லிதான் ஆகணும். ஒரு நாள் சொல்லுவாங்க, அது நடக்கத்தான் போகுது. எல்லாருமே கர்மானால, எல்லா குழந்தையிலுமே பாத்தீங்கன்னா கர்மானால பாதிக்கப்பட்டிருக்கோம் மாதாஜி. நிறைய அது வந்து முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. சோ அவங்களுக்கு வந்து என்னோட ப்ரீச்சிங் வந்து பகவான் நாமத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறந்தாங்க. ஏன்னா ஹரிதாஸ் தாகூர் முஸ்லீமா இருந்தே அவருனால முடியும் அப்படின்னு சொன்னா நம்மனால அது கண்டிப்பா வந்து சாத்தியமாகுமா அப்படின்னு நான் திங்க் பண்ணிருக்கேன். இப்ப வந்து திக்ஷைக்கே நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா கலியுகத்துடைய நிலைமை வந்து இப்படி இருக்கு. இப்ப கொரோனா எல்லாம் வந்து நிறைய பேர் செத்த உடனே அந்த சாவை பத்தி உணர்வு நிலைகள்லாம் இருக்கிறதுனால 16 மலை எல்லாரையுமே கொண்டு வரணும். மெது மெதுவா படிப்படியா 16 மலை கொண்டு வந்து திக்ஷை அளித்தா அவங்க மொத்தமா இந்த வாழ்க்கையிலேயே திரும்பி போயிடுவாங்க. ஆனா ஒரு மாலையெல்லாம் ஜபம் பண்றவங்கன்னா வெறும் மழையை வந்து, மழை வருது ஒரு மாலை ஜபம் பண்றாங்க, திருப்பி மழை வருது சாப்பிடுறாங்க, திருப்பியும் திருப்பியும் இதே பௌதிக உலகத்துல திருப்பியும் அவங்க வந்து சஃபர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுல இன்னொரு க்வெஸ்டின் என்னன்னாங்க மாதாஜி, பகவானோட மர்சி வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. இப்ப நான் ப்ரீச்சிங் கொடுத்தேன் அப்படின்னா ஆக்சுவலா நீங்க இது பண்ணா இது கிடைக்குமா? சோ அதாவது அந்த மாதிரி டைப் போயிட்டு இருக்கும். அது பக்தர் நீங்க சொன்னீங்க நமக்கு கருணை வேணும், பொறுமை வேணும், சூழ்நிலையை பார்க்கணும் எல்லாமே சொல்லிருந்தாங்க. பட் வந்து ஏன்னா பகவான் எதுவுமே வந்துட்டு காலம் காலம் பேஸ் பண்ணிதான் எல்லாமே பண்றாங்க. பக்தி விஷயம் சீக்கிரம் கொடுத்துறாங்க, பௌதிக விஷயம் வந்து ஏன்னா அவரே கொடுக்கப்பட்ட காலம் நியதிகள் எல்லாமே அவர் பார்த்து. ஆரம்பத்துல அது தவறு கிடையாது பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்ப புது பக்தர்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கும். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது பக்தி சாஸ்திரி வகுப்புகளுடைய சப்ஜெக்ட்ஸ், அதனால கொஞ்சம் மூத்த பகவத்கீதை முடிச்சிருக்கீங்கிற ஒரு நிலைமையில நம்ம பேசிட்டு இருக்கோம். பொதுமக்கள் கிட்ட நம்ம ஆரம்பிக்கும் போது 4 வகையான பக்தர்கள் தனக்கு நாலு வகையான நன்மக்கள் எனக்கு சரணடைவாதகள் கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில. பொருளை விரும்புவோர், துக்கத்திலிருந்து வெளிவட விரும்புவோர், அப்போ அவங்க எல்லாம் வருத்தமே கிருஷ்ணரை நோக்கி வந்தால்
ஹரிநாமம் என்ன பண்ணும், பௌதிக ஆசையை தானாகவே சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகாதாவாக்னி நிர்வாகணம். நம்மளுடைய சேதனம் அப்படிங்கிறது இது வந்து சோல் இல்ல கோல் அப்படிங்கிறார். அதாவது ஆத்மாவானது ஒரு கறி போல ஆகிவிட்டது. அப்போ நம்ம ஹரிகிருஷ்ண மாமதரா ஜபம் செய்ய செய்ய என்ன ஆகும், கரியை தேய்ச்சா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா வைரம் வரும். இப்போ வைரம் எங்க இருக்கும்னா கறிக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கும். அப்ப அதை தேய்க்கும் போது என்ன ஆகும், அந்த வைரமோட பளபளப்பு வெளியே வரும். அந்த மாதிரி சேதோதர்ப்பண மார்ஜனம் பவமஹா தாவாக்னி நிர்வாபணம் இந்த ஹரிநாமம். அப்போ நீங்க எப்படியாவது அவங்கள ஹரிநாமம் மட்டும் ஜபம் செய்ய வச்சுட்டீங்கன்னா அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரமே உங்க வாய் வார்த்தையினால அவங்களோட பௌதிக ஆசையெல்லாம் போகாது. உங்க சக்தியோட அதிக சக்தி ஹரிநாமத்துக்கு. அப்ப நீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயத்துதான், எப்படியாவது ஹரிநாமத்தை சொல்ல வச்சு. எப்படியாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திரா மாலையில தொடர்ச்சியா அவங்க ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஹரிநாமம் வேலை செய்யும். ஒரு மருந்து மாத்திரை வந்து இது ஒண்ணுதான் இருக்கும், டெய்லி நம்ம வெறும்னு போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா கியூர் ஆயிடும் டிசீஸ். ஆனா சாப்பாடு இவ்வளவு சாப்பிடுவோம், ஆனா மருந்து இவ்வளவுதான் இருக்கும். அப்ப ஹரே கிருஷ்ண மகாமந்திரா அவங்க செல்ல ஆரம்பிச்சாங்கன்னாலே அவங்களுடைய மனநிலைகள் தானாகவே மாறும். அவங்களே விட்டுருவாங்க, அவங்களே பௌதிக எச்சியெல்லாம் அவங்களை விட்டு போயிடும். கிருஷ்ணர் வேலை செய்வாரு, ஹரே கிருஷ்ண மாமதருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால நாமத்து மேல நம்பிக்கை வையா, நாம வேலை செய்யும். ஏங்க ஒரு சின்ன இத்தனும்னு ஒரு சாராயம் குடிச்சாலே அவன் அப்படி ஆடுறான். அப்ப பிரசாதம் சாப்பிட்டா என்ன ஆகும் உள்ள, அது ஒண்ணுத்துக்கும் ஆகாத ஏதோ ஒரு பொருள் இத்தனும் லிக்விட் அதை குடிச்சதுக்கே அவ்வளவு எஃபெக்ட் இருக்குன்னா ஹரே கிருஷ்ண மாமதரத்தை வாயால 16 மாலையோ 108 சொன்னா அது எவ்வளவு எஃபெக்ட் இருக்கும். அது வெளிப்புறமா உடனடியா தெரியாட்டியும் உள்புறமா அவனுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால நீங்க எப்படியாவது ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை கொடுத்துருங்க. மற்ற மாற்றங்கள் சும்மா லைட்டா சொன்னா போதும், அதுவே மாறிக்கும். அப்புறம் வந்து அது எப்படி என்ன அவங்களே உள்ள போயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த ரிலீஜியஸ் இதெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த ஒண்ணுல எனக்கு தெரிஞ்சு சில பேர் ஒண்ணுல இருக்கவங்க ஒண்ணுலயே இருப்பாங்க ரொம்ப வருஷம். அதனால ரெண்டுன்னு சொல்லிட்டா ஓ ஒண்ணுக்கு மேல பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு முறை குருமராஜ் ஒரு பாஸ்டியம் சொன்னாரு, அவர் வந்து இங்க ஃபர்ஸ்ட் புது பக்தரா மாயப்பூர் வந்திருக்கும் போது ஒண்ணுமே இல்லை, அவர் தான் எல்லாம் டெவலப் பண்ணாரு, வெறும் காடு மாதிரி இருந்தது. அப்ப வந்து அவர் சைக்கிள்ல போய் கிராம கிராமமா போய் ப்ரீச் பண்ணுவாரு, இந்த சின்ன புத்தகங்களை விநியோகம் பண்ணுவாரு. அப்ப போகும்போது ஒரு கிராமத்துக்கு போய் நல்லா எல்லாத்தையும் பெங்காலி கத்துக்கிட்டாரு, பேசி எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி ஒரு மாலை ஜபம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்து மாலையும் கொடுத்துட்டு. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 7-8 வருஷம் கழிச்சு அவர் அந்த வில்லேஜுக்கு போறாரு. போகும்போது அங்க ஒருத்தர் ஓடி வராரு, நீங்க வந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க கொடுத்தீங்க நான் அனுதினமும் அந்த மாலையில பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும்னு, அதனால எனக்கு வந்து அதிகமா ஜாயின் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா நீங்க ஒரு மாலைன்னு சொன்னதால நான் ஒரு மாலைதான் பண்ணிட்டு இருக்கேன், இதை விட அதிகமா பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இவ்வளவு வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன். அப்ப குருமராஜ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, வருத்தப்பட்டு இல்ல நிச்சயமா எவ்வளவு வேணா பண்ணலாம், 16 மாதம் ஜம்ப் பண்ணா திக்ஷையை எடுக்கலாம், நீங்க வந்து பண்ணுங்க எவ்வளவு வேணா பண்ணலாம். நான் ஐயோ நல்ல ரொம்ப நன்றி, நான் பயந்துட்டு இருந்தேன், அதனால ஒரு மாலையோட நிறுத்திடுவேன், எனக்கு ஆசையா இருக்கும் நிறைய பண்ணணும். அப்ப அந்த மாதிரி சில டைம் வந்து நம்ம வந்து ஒரு மாலைன்னு சொல்லி அவங்க ஒரு மாலையிலே இருந்துப்பாங்க. அதனால நம்ம ஒரு ரெண்டு மாலைன்னு சொல்லிட்டு காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு பண்ணிருங்க, இல்லைன்னா ஒரு ரெண்டு மாலை ஒண்ணு பண்ணுங்க முடிஞ்சா ரெண்டு பண்ணிருங்க, குறைந்தபட்சம் ரெண்டு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னா கூட அது கூட கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு ப்ரீச்சிங். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எனக்கு பகவான் கிட்ட இருந்து உபதேசம் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க. நீங்க நம்ம குரு மகாராஜுக்கு வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்களா மாதாஜி? தமிழ்ல உங்க குரல் நான் டெய்லி பேஸ்புக்ல கேட்டுட்டே இருப்பேன். இந்த அமிர்த துளிகள் சொல்லிட்டு வரும் எனக்கு, சைதன்ய சரிதாமிரதம் வந்து தமிழ்ல சொல்லுவாங்க, அது ஏதோ உங்க குரல் மாதிரி இருந்துச்சு, அதான் டவுட்டுக்காக கேட்டேன். ஆமா மாதாஜி, தமிழ்ல மொழிபெயர்க்கிறேன் மாதாஜி, நான் வந்து அதான் கேட்டிருக்கேன் பேஸ்புக்ல, எல்லாருமே இல்ல அது பேஸ்புக்ல மட்டும் போடுறாங்க, அந்த டீம் கிட்ட சொல்லியிருக்கேன் நானு, கொஞ்சம் யூடியூப்ல போட்டு விட்டா எல்லாருமே கேட்பாங்க இல்லன்ட்டு. அது இப்ப என்னமும் நடக்க மாட்டேங்குது, நானே தூக்கி அதை யூடியூப்ல போட்டு விட்டுலான் இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி, உங்க இதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் மாதாஜி, அந்த போட்டு வரதுக்குள்ளே.
ரொம்ப அருமையா நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு திருப்பியும் இதை கண்டினியூ பண்ணும். அது விசேஸ்வரி மாதாஜியும் மாதா கம்சி பிரிய மாதாஜியும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. யாரு நானா இல்லையான்னு தெரியாது. நான் முடிக்கலாம்னு விரும்புறேன். அவங்களோட விருப்பம் என்னன்னு பாக்கணும். வேற யாராவது யாரு இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் ஓகே. ஹரி பாபு. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? தேவகௌரியா, ஹாய். தேவகௌர பிரியா வந்திருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கலாம். நீங்க உபதேசம் தொடங்க. Hey, Krishna. Hari Bol.